Namaste Vaayavaayha, Nadan Thaalvaayha, Imaippozhudhum Ennenjil, Neengaadhaan Thaalvaayha, Kogaliyaanda, Kurumanidhan Thaalvaayha, Aagamum Aaginindra, Annippaan Thaalvaayha, Yeegan Yeegan, Irekkaan ஓங்குவிக்கும் ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம். தென்னாவுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, நம்ம பார்வதி பதே நரஹர மகாதேவா. ஓம் நம சிவாய. நன்றி நன்றி. வான் கலந்த மாணிக்க வாசக, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள். நற்கருப்பஞ்சாட்டினிலே தேன் கலந்து, பால் கலந்து, செழுங்கனி தீஞ்சுவை கலந்து, என் ஊன் கலந்து, உயிர் கலந்து, ஓட்டாமல் இனிப்பதுவே. வருமொழி செய் மாணிக்க வாசக, நின் வாசகத்தில் ஒரு மொழியே என்னையும் என் உடையானையும் ஒன்றுவித்து தருமொழியாம் எண்ணில், இனி சாதகம் ஏன், சஞ்சலம் ஏன், குருமொழியை விரும்பி அயல் கூடுவது ஏன்? குருதியே, பெண் சுமந்த பாக பெருமான் ஒரு மா மேல் என் சுமந்த சேவகன்பால் எய்தியதும், வைகை நதி மண் சுமந்து நின்றதும், ஓர் மாறன் பிரம்படியால் புன் சுமந்து கொண்டதும், நின் பொருட்டன்றோ புண்ணியனே. வாட்டமிலா மாணிக்க வாசக, நின் வாசகத்தை கேட்டபொழுது அங்கிருந்த கீழ்ப்பறவை சாதிகளும் வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் மெய்ஞான நாட்டமுறுமென்னில் இங்கு நான் அடைதல் வியப்பன்றே. ஓம் குழைத்த பத்து. பதிகத்தில் முதல் நான்கு செயல்களை நாம் சென்ற வாரம் சிந்தித்திருந்தோம். இன்று ஐந்திலிருந்து பதிகம் முடிகின்ற பத்தாவது பாடல் வரை சிந்திக்க உள்ளோம். ஐந்தாவது பாடல் கூறும் நாவே, முதலாக கூறும் கரணமெல்லாம் நீ. அது எப்படி படிக்கணும்னா, கூறும் நாவே முதலாக கூறும் கரணமெல்லாம் நீ, தேரும் பகை நீ, திகைப்பு நீ, தீமை நீ, நன்மை முழுதும் நீ, வேறு ஓர் பரிசு இங்கு ஒன்று இல்லை, மெய்மை உன்னை விரித்து உரைக்கின் தேரும் பகை என் சிவலோகா, திகைத்தால் தேற்ற வேண்டாவோ. ஒரு இறைவன் எல்லாமாய் இருக்கின்றான் என்ற இயல்பை கூற வந்தவர் ஒரு மிக முக்கியமான இறைவனுடைய தன்மையையும் இந்த செயலிலே கூறி போந்தார். கூறும் நாவே முதலாக கூறும் கரணமெல்லாம் நீ. இறைவன் கூறும்ன பேசுகின்ற நா முதலாக,
அப்ப நான் முதலாக அப்படின்னு சொன்னா கிழக்கு முதலாக எல்லா திசைகளும் அப்படின்னா மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு என்று எல்லா திசைகளையும் சேர்த்து கூறுவது மாதிரி கூறும் நா முதலாக, பேசுகின்ற நா முதலாக, கூறும் கரணம் எல்லாம் நீ. இங்க கூறும்னா சொல்லப்படுகின்ற கரணம். கரணம்னு என்ன? கரணம்னா ஞாபகம் வச்சுங்க, கருவிகள். கருவிகள்னா என்ன? நாக்கு இல்லாம என்னென்ன கருவிகள் இருக்கின்றன? ஐங்கருவிகள் இருக்கு, ஐம்புலன்கள். பின்பு மனம் இருக்கின்றது, மெய் இருக்கின்றது. இப்படி சொல்லப்படுகின்ற கருவிகள் எல்லாம் நீ. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கருவிகள் நமக்கு எதை செய்கின்றன? நமக்கு அறிவை உண்டாக்குகின்ற இந்த ஞானேந்திரியங்கள் யார் என்றால் இறைவனே நீ என்கின்றார். அப்ப இது அப்படியே வச்சுங்க, கூறும் நாவே முதலாக, கூறும் நாவே முதலாக, கூறும் கரணம் எல்லாம் நீ. சொல்லப்படுகின்ற கருவி கரணங்கள் எல்லாம் நீயே. அப்படின்னா அறிவு வருகின்ற வழியெல்லாம் நீயே. சரி, தேரும் பகை நீ. இப்படி உன் மூலம் வருகின்ற அறிவும் நீனாக இருக்கும் பொழுது அந்த அறிவை கொண்டு நான் என்னுடைய அறியாமையை நீக்கி அறிதல் என்ற தெளிதலை அடைந்தேன் என்றால் அந்த தேறுகின்ற வகையும் நீ. அறிவுக்கு உரிய கருவிகளை கொடுப்பவனும் நீ, அந்த அறிவை அறியும் வண்ணம் இருக்கின்ற வழியும் நீ. தேரும் வகை நீ, திகைப்பு நீ. அப்படி அறிய முடியாமல் நான் திகைத்து நிற்கின்றேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த திகைப்பும் நீயே, திகைப்பு நீ. இந்த திகைப்பு நீங்கி தேரும் வகை தெரிந்து கொண்டு தீமையையும் நன்மையையும் நான் தெரிந்து கொண்டேன் என்றால் அந்த நன்மை தீமை, நான் தெரிந்து கொண்ட நன்மை தீமை அவையும் நீ என்னர். தீமை நன்மை முழுதும் நீ. வேறு ஓர் பரிசு இங்கு ஒன்று இல்லை. அப்ப உன்னை தவிர வேறு ஒரு பொருளும் இங்கு இல்லை. எதனாலே? எல்லா பொருளுமாய் நீயே இருக்கின்றாய். என்ன எல்லா பொருளுமாய் இருக்கின்றான்? அறியக்கூடிய கருவிகளாகவும் அவனே இருக்கின்றான். கூறும் நாவே முதலாக, கூறும் கரணம் எல்லாம் நீ, தேரும் வகை நீ. அறியக்கூடிய வகை நீ, அறியாமல் இருந்தால் அந்த அறியாமையும் நீ, திகைப்பு நீ. அந்த அறிவின் மூலம் நான் நன்மையும் தீமையும் தெரிந்து கொண்டால் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்? அந்த நன்மையும் தீமையும் நீ தான் என்பதை தெரிந்து கொண்டேன். நன்மை தீமை முழுதும் நீ. வேறு ஒரு பரிசு இங்கு ஒன்று இல்லை. வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் நீயாகத்தானே இருக்கின்றாய். வேறு ஒரு பரிசு இங்கு ஒன்று இல்லை. மெய்மை உன்னை விரித்து உரைக்கின் தேரும் வகை என் சிவலோகா. திகைத்தால் தேற்ற வேண்டாவோ? உன்னை விரித்து உரைக்கின் தேரும் வகை என். உன்னை தவிர வேறு ஒரு பரிசு இங்கு ஒன்று இல்லை என்ற காரணத்தினாலே உன்னை அடைவதற்கு உன்னை அன்றி வேறு வழி கிடையாதே. உன்னுடைய பற்றிய தெளிவை நான் புரிந்து கொள்வதற்கு உன்னை அன்றி வேறு வழி இல்லையே. ஆகையால் திகைத்தால், சிவலோகத்தில் இருப்பவனே நான் திகைத்தால். இப்படி நீ கொடுத்த அறிவின் கருவிகள் கொண்டு தேரும் வகையும் உன் மூலம் தெரிந்து கொண்டு தீதையும் நன்மையும் உன் மூலமே தெரிந்து கொண்டு அப்படி இருந்தும் எனக்கு தெளிவடையாமல் நான் திகைத்து இருந்தால் நீ என்ன சொல்லக்கூடாதுங்கிறாரு. நல்லா கவனிங்க. டேய், கூறும் நா முதலாக உனக்கு கரணங்கள் எல்லாம் நானே கொடுத்தனே, தேறுகின்ற வழியை கொடுத்தேனே, சொன்னேனே, நன்மை தீமை எது என்று காட்டி கொடுத்தேனே, அப்படி இருந்தும் நீ திகைத்து நின்றால் நான் என்ன செய்வது அப்படின்னு நீ வந்து என்னிடம் கேள்வி கேட்காமல் திகைத்தால் தேற்ற வேண்டாவோ. இது சபாஷ் பாட்டுங்க, இது நமக்குன்னு எழுதியிருக்காரு இது மாணிக்க வாசகர். எல்லாம் நீ கொடுத்துருக்கிறப்பா. இப்ப சொல்றோம்ல, அவனுக்கு இப்ப பொருள் இருக்கிறது, பணம் இருக்கிறது, சரியான இடத்திலே அவன் பிறக்கின்றான். இருந்தாலும் வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்ளன என்ன சொல்றோம்? எல்லாம் இருந்தும் யாருமே நத்திங் கேன் பி பிளேம், அவனுடைய செயல் அப்படின்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி எனக்கு எல்லாமே நீ கொடுத்தாலும்
நான்காவது வரி பாருங்க, சிவலோக திகைத்தார். நான் அப்பியும் திகைத்து தெளிவு தெளிவு இல்லாமல் நின்றால் தேற்ற வேண்டாவோ? நீ வந்து எனக்கு சரியான வழியை திருப்பியும் நீ சொல்லித்தர வேண்டாமோ? உனக்கு தானே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கிறது. அதனால எல்லாமாய் நீ இருந்தாலும் எனக்கு நீ எவ்வகையான அருளை எல்லாம் கொடுத்திருந்தாலும் எனக்கு திரும்பியும் மயக்கம் உண்டாகி இருந்தால் அதை போக்க வேண்டியது உன்னுடைய கடமை என்று சொல்கின்றார். இதுல என்ன சொல்றார் அப்படின்னா, அதாவது உயிர்களுக்கு செய்வது இரண்டு உபகாரம். ஒன்று காட்டுவது. இதுல காட்டுறது என்ன காட்டுவது? இந்த கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்து தன்னை காட்டுகின்றார். அறியக்கூடிய வகையை காட்டுகின்றார், தேரும் வகையை காட்டுகின்றார், நன்மை தீமை முழுவதையும் காட்டுகின்றார், தன்னை எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பதை காட்டுகிறார். அது ஒரு காரியம், உபகாரம். இன்னொன்று காணும் உபகாரம். காணும் உபகாரம்னா காட்டியது மாத்திரம் கிடையாது, காண்கின்றவனும் நம் பொருட்டு காண்கின்றவனும் அவனே தான் என்பதனால அதற்கு பேர் காணும் உபகாரம்னு பேர். கடவுள் ரெண்டு செய்கின்றார், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். காட்டும் உபகாரம், காணும் உபகாரம். காட்டினால் அவன் காட்டுகிறான், இல்லைன்னு சொல்லல, அவன் தான் காட்டுறான். ஆனால் அவன் காட்டியதனாலே நாம் காணவில்லை, அவனே நம்மிடம் நின்று கொண்டு காண்கின்ற செயனையும் அவனே செய்கின்றான். அது காணும் உபகாரம். ரெண்டுமே நீதானே சொல்கின்றாய் செய்கின்றாய் என்பது இந்த கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ என்ற செய்யும். இதோட கொஞ்சம் இது இதனுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் காரைக்கால் அம்மையார். வந்து காரைக்கால் அம்மையார் ஒரு ஒரு புக் இருக்கு இல்லையா, அற்புத திரு அந்தாதின்னு பேர், நூறு பாடல்கள் அந்தாதி அந்தாதி வரிசையில ஏற்றப்பட்டது. அற்புத திரு அந்தாதி 11 திருமுறையில இருக்கு. அந்த 12 திருமுறைகள்ல 11 திருமுறை வந்து மல்டிபிள் ஆத்தர்ஸ் எழுதினதுல காரைக்கால் அம்மையாருடைய அற்புத திரு அந்தாதி ஒரு நூல். அதுல 20வது பாடல் இதே கருத்து தான். அறிவானும் தானே அறிவிப்பான் தானே. இப்ப அறிவானும் தானே என்பது காணும் உபகாரம். அறிவான் அறிவு அறிகின்றவன் இப்ப செல்வநாயகம் கிடையாது, நீங்க கிடையாது, மற்றவன் கிடையாது, அறிகின்றவனும் அவன் தான். அறிவானும் தானே, சரி, அவன் அறிகின்றான் என்றால் அந்த இறைவனுக்கு அறிவிப்பவன் யார் அப்படின்னா இறைவனே அறிவிப்பான். அறிவிப்பான் தானே, அறிவானும் தானே, அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே, சரி, அறிகின்றவன் அவனே, அறிவிப்பவனும் அவனே. எதை அறிகின்றான் என்றால் அறிகின்ற மெய்ப்பொருளும் அவனே. இப்ப அறிவான் தெரிகிறது, அறிவிப்பான் தெரிகின்றது, அறிகின்ற மெய்ப்பொருளும் அவனே என்றால் சரி, எதன் மூலம் இதை அறிகின்றான்? அறிவு, அந்த அறிவும் அவனே. அறிவாய் அறிகின்றான் தானே, அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே, விரி சுடர் பார் ஆகாயம் அப்பொருளும் தானே அவன். அந்த இதுதான் உன்னை விரித்து உரைக்கும் தேரும் வகையின் எல்லாமாகி நீ இருக்கிறாய் இல்லையா, வேறு ஓர் பரிசு இங்கு ஒன்று இல்லை. முழுதும் நீ, தீமை நன்மை முழுதும் நீ, வேறு ஓர் பரிசு இங்கு ஒன்று இல்லை. உன்னை விட்ட வேற ஒரு பொருள் இல்லைங்கிறத அம்மையார் என்ன சொல்றாங்கன்னா, விரிகின்ற சுடர் பார் ஆகாயம் அப்பொருளும் தானே அவன். எல்லா பொருள்களுமாகவும் அவன் இருக்கின்றான். அறிபவனாகவும் இருக்கின்றான், அறிவிப்பானாகவும் இருக்கின்றான். அறிவாய் அறிகின்றானே, அவதும் அவன்தான். அறிகின்ற மெய்ப்பொருளும் அவனே. இது இதே செய்யுள் தான் இந்த கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ. அதாவது அறிகின்ற கருவிகள் எல்லாம் அவனே, தேரும் வகை நீ, அறிகின்ற வகையும் அவனே தான். அறிகின்ற வகை காட்டி கொடுப்பவன் இல்லை அதுல, அறிகின்ற வகையும் அவனே. சிவன் வழிதான் நாம் அறிவை அறிகின்றோம். திகைப்பு நீ, நன்மை தீமை முழுதும் நீ, வேறு ஒரு பரிசு இங்கு ஒன்று இல்லை. உன்னை விட்ட வேறு ஒரு பரிசு இங்கு இன்று இல்லை. மெய்மை உன்னை விரித்து உரைக்கின் தேரும் வகையன் சிவலோகா, திகைத்தால் தேற்ற வேண்டாவோ? அப்படி எப்படி இருந்தாலும் நான் திகைத்து நின்றேன் என்றால் மீண்டும் மீண்டும் என்னை தேற்றுவது உன் கடமை அல்லவா என்று நான் சொன்னல. நீங்க மாணிக்க வாசகர்களுடைய அடி அன்பர்கள்ட்ட சொல்லக்கூடாது, உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு சீக்ரெட் சொல்லியிருக்கிறேன். இது என்னன்னா, குழைத்த பத்து அவருடைய
குழப்பிய மனநிலையை காட்டுகின்ற பத்து அப்படின்னு. அதனாலதான் இத்தனையும் நீ கொடுத்தாலும் நான் திகைத்து நின்றால், குழம்பி போயிருந்தால், திகைத்தால் தேற்ற வேண்டாவோ, தேற்ற வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா. ஆறு, சரி, இந்த ஆறுக்கு ஒரு முன்னுரை ஒண்ணு சொல்லணும். திருவாசகத்துல இருக்கிற பாடல்கள்ல ஒரு 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 டாப் 100 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இல்ல ஒரு டாப் 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லாரும் சொல்கின்ற பாடல்களிலே இந்த பாடல் இருக்கின்றது. வேண்டத்தக்கது அறிவோய் நீ. இல்ல நீங்க பெப்சி உங்கள் சாய்ஸ் டாப் 10 அப்படின்னு சினிமா பாடல்ல, இல்ல இன்னைக்கு வந்திருக்கிற திரைப்படல்கள்ல டாப் 10, சீரீஸ்ல டாப் 10, கிரிக்கெட் இன்னிங்ஸ்ல டாப் 10 இன்னிங்ஸ் அப்படின்லாம் பேசுறோம். ஆனா திருவாசகத்துல இப்ப நமக்கே ஒரு நல்ல வாய்ப்பு வருகின்றது. எப்படியும் இந்த திருவாசக தொடர் சிந்தனையில ஒரு 100 மினிமம் ஒரு 100 பாடல்களாவது, திருவாசக பாடல்களாவது நான் சிந்திக்க பிரயத்தனம் செய்திருக்கின்றேன். 100 சற்று 100 மேல இருக்கின்ற பாடல்களோடு சிந்திப்பதற்கு. இதுவரை நாம் சிந்தித்த பாடல்களை நீங்கள் இன்று இரவு எடுத்துக்கொண்டு அதுல ஒரு டாப் 10 போடுங்க. உங்களுக்கு எந்த பாடல் உங்களை மிகவும் எல்லாமே நம்மை உருக வைக்கும் பாடல்கள் தான், அதுல கவர்ந்திருக்கின்ற பாடல்கள்னு போடுங்க. என்ன உலகம் பூரா இப்ப படிக்க போற பாட்டு வந்து டாப் 10 இருக்கிற ஒரு பாடல். நாமும் அதை சிந்தித்து கொண்டு இப்பொழுதுமே நம்ம ஒரு திருவாசகத்தை படிக்கும் பொழுது அதனுடைய இருக்க வேண்டும். அதன் வரி, அதனுடைய வாசகத்தை எப்பொழுதும் நாம் அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். நடக்கும் பொழுதும், படுக்கும் பொழுதும், வேற ஒன்றை நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுதும், ஆழ் மனதில் சப்கான்சியஸ் மைண்ட்ல அந்த திருவாசகத்தினுடைய வாசகங்கள், வார்த்தைகள் ஓடிக்கொண்டே இருந்தால்தான் நமக்கு உண்மையிலேயே அந்த திருவாசகத்தை ஓரளவுக்கு உணர்வதற்குரிய மனப்பக்குவம் நமக்கு கிடைக்கும். புதிய எண்ணங்கள் அந்த வார்த்தைகளிலிருந்து நமக்கு தோன்றும். ஆச்சரியப்படுவீர்கள் அதனுடைய அந்த மனதை உருக்குகின்ற அதனுடைய தன்மையை. சரி, இப்ப அந்த டாப் 10 ஒரு பாடல் என்ன அப்படின்னா, ஆறாவது பாடல் எடுத்துங்க. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன் மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டினல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில், அதுவும் உண்டன் விருப்பன்றே. எத்தனை வேண்டுதல் இருக்கு பாருங்க, பாட்டு பூரா வேண்டுதல் வேண்டுதல் தான் இருக்கும். வேண்டத்தக்கது ஒண்ணு, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் 2, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் 3, வேண்டும் அயன் மார்க்கு அறியோய் நீ, 4, வேண்டி என்னை பணிகொண்டாய், 5, வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், 6, 7, வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில், அதுவும் உண்டன் விருப்பன்று. விருப்புங்கிறதும் மொத்தம் 7 வேண்டும் இதுல இருக்கு. ஒன்றொன்றும் ஒரு பொருளுடையது. என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வேண்டத்தக்கது அறிவோய் நீ. வேண்டத்தக்கதுன்னா என்ன? இறைவனிடம் மண்டியிட்டு இறந்து பெறத்தக்க பொருள். நாம் தினந்தோறும் கடவுளிடம் கேட்கின்றோம். நான் போய் கோயிலுக்கு போனாலே ஏதாவது வேண்டிக்காம நம்ம வர்றதே கிடையாது. ஒரு நிலையில கொஞ்சம் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் இந்த வேண்டுதலை நிறுத்தி இருக்கின்ற நிலைக்கு வருகின்றார்கள். நமக்கு இப்பெல்லாம் பட்டியல் போடுறதுதான் பழக்கம். இல்ல ஒன்ன வச்சுக்கிட்டு அதையே கேட்டுட்டு இருக்க வேண்டியது, அது கிடைச்சவனே அடுத்ததுக்கு இப்ப அடுத்ததை போய் வேண்ட வேண்டியது அப்படி இருக்கின்றோம். இங்க மாணிக்கவாசகர் என்ன சொல்கின்றார் என்றால், அப்படி நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற ஒருவரை பார்த்து மாணிக்கவாசகர் சொல்கின்றார், ஐயோ தயவு செய்து அப்படி இறைவனிடம் ஒன்றும் வேண்டாதீர்கள். ஏன் அப்படின்னு கேட்ட, வேண்டத்தக்கது அறிவோய் நீ. சிவனை பார்த்து கேட்கின்றார். சிவனு கூட கேட்கிற டயலாக வச்சுங்க நீங்க. மாணிக்கவாசகரே, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சிவன் கேட்க, திருப்பெருந்துறை சிவனே வச்சிங்களேன் கேட்க என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை. இல்ல இல்ல, தேவை நிறையாக இருக்கின்றது. அப்ப வேண்டிக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் எனக்கு என்ன வேண்டும் என்பதை என்னை விட நன்றாக அறிந்திருப்பவன் நீயே. வேண்டத்தக்கது அறிவோய் நீ முதல்ல இருக்கு. அப்ப
ஏன் வேண்டத்தக்கதை அறிகின்றவன் நானாக இருக்க முடியாதா, மணிவாசகராக இருக்க முடியாதா அப்படின்னா, வேண்டுகின்ற பொழுது நாம் ஒரு பொருளை இப்பொழுது வேண்டுகின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நமக்கு தேவைப்படும், நமக்கு பயனுடையதாக இருக்கலாம், இன்பத்தை அளிக்கலாம். ஆனால் ஒரு சமயத்தில் பிற்காலத்திலே அது நமக்கு தீமை பயக்கும் என்பதை அறியாமல் அதை நாம் இப்பொழுது வாங்கி வைத்துக் கொண்டு விடுவோம் இறைவனிடம் இருந்து. அது எதனால் அப்படி செய்கிறோம் என்றால், உடனடியாக கிடைக்கின்ற இன்பத்திற்காக பின்னாலே என்ன நிகழ்கின்றது என்பதை ஆராயாமல் நாம் ஒன்றை வேண்டி பெற்று விடுகின்றோம். இது இன்னொன்று, பின்னால் வருகின்றதை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதும் இல்லாமல் இப்பொழுது இருக்கின்ற அது தருகின்ற இன்பத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் ஆட்பட்டும் நாம் ஒன்றை வேண்டி விடுகின்றோம் இறைவரிடம். இப்ப சர்க்கரை நோயால் எடுத்துங்க, அந்த நீரிழிவு நோயால் இருக்கிறவர்களுக்கு, அவர்களுக்கு பின்னாலே இது இந்த 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 இனிப்பை உண்பது நமக்கு தீமை பயக்கும் என்று தெரிந்திருந்தும் அவர்கள் இப்பொழுது எதனாலே அதை வேண்டி பெறுகின்றார்கள் என்றால், இப்பொழுது அந்த பொருளுக்கு அவர்கள் ஆசைப்பட்டு அந்த ஆசையின் வலையில் கிடைக்கின்றதுனாலே அதை வேண்டி விடுகின்றார்கள் முதல்ல. சரி, இரண்டாவது, ஒரு பொருளின் மேல் நாம் ஒரு பொருளை நாம் வேண்டினால் அது நமக்கு பிற்காலத்திலே நன்மை பயக்குமா தீமை பயக்குமா என்று தெரியாமல் வேண்டி விடுகின்றோம். அந்த உணர முடியாத நிலை. கூரான கத்தி ஒன்று இருக்கின்றது, ஒரு குழந்தை அடம்பிடிக்கின்றது கத்தி வேணும் என்று. அதற்கு தெரியாது அந்த கத்தி கையை குத்திவிடும் என்று. அதன் மேல் இருக்கின்ற அந்த பளபளப்பினாலே அந்த குழந்தை வேகமாக சென்று அந்த கத்தியை எடுத்தால் அது கையை கிழித்து கொள்கின்றது. இது எதனாலே நேர்கின்றது என்றால், அந்த குழந்தை அந்த கத்தியினால் அதற்கு வருகின்ற துன்பத்தை உணர முடியாத நிலையிலே இருக்கின்றது. இப்போ என்னதான் அந்த குழந்தை அழுதாலும் அருகில் தாய் இருந்திருந்தால் அந்த கத்தியை அந்த குழந்தையினுடைய கையிலே படுவதற்கு விடமாட்டார்கள். அது மாதிரி அறிவு முதிர்ந்த பெரியவர் தான் இறைவர். நமக்கு தீமை பயப்பதாக இருந்தால் ஒரு நாளும் இறைவன் நமக்கு அதை செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். அது எப்ப, அந்த சாய்ஸை அவனிடமே நாம் விட்டிருந்தால் அது நடந்திருக்கும். அப்படி இல்லாமல் இறைவனிடம் சென்று இது எல்லாம் நமக்கு வேண்டும் என்று பட்டியல் போட்டு விட்டதுனாலே இறைவன் நமக்கு அதை கொடுத்து விடுகின்றான். கேட்டால், நீதானே அதை வேண்டினாய், நீ வேண்டியதைத்தானே நான் கொடுக்கின்றேன் என்று நமக்கு உண்மையிலே வேண்டாதவையாக இருந்தாலும் அறியாமையினால் நாம் வேண்டிய காரணத்தினாலே அதை அவன் நம்ம கொடுத்து விடுகின்றான். இதுதானே நீ வேண்டியது என்று. நான் விளையாட்டாக ஒன்று சொல்வேன். ஒரு பிறவியிலே ஒருவர் ஒரு சாதாரண ஒரு மாருதி கார் வைத்துக் கொண்டு தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். அவருக்கு பக்கத்து வீட்டில் இருப்பவர் ஒரு விலை உயர்ந்த பென்ஸ் கார்னு வச்சிங்களேன், பென்ஸ் கார் ஓட்டி கொண்டிருந்தார். எப்பொழுதும் அதை பார்க்கும் போதெல்லாம் அடுத்த பிறவியிலாவது நான் இந்த பென்ஸ் காரை ஓட்ட வேண்டும் என்று பலமுறை பார்த்த போதெல்லாம் இறைவனிடம் மண்டியிட்டு கேட்டுக்கொண்டிருந்தார். அடுத்த பிறவி வந்தது. அந்த பென்ஸ் கார் முதலாளியினுடைய வீட்டிலே அவர் கார் டிரைவராக சேர்ந்தார். கடினமான உழைப்பு, ஊதியம் குறைவு, வாழ்க்கையிலே ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷன். ஒரு நாள் கோயிலுக்கு சென்று வேண்டி, எல்லோரும் நன்றாக இருக்க என்னை ஏன் இந்த 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 துன்பப்படுகின்ற வாழ்க்கையிலே நீ புகழ்த்தினாய் என்று கேட்க, இறைவன் ஒரு அசிரியரே அவருக்கு காதிலே விழுந்தது. மனிதா, நீதானே கேட்டாய் போன பிறவிலே இந்த பென்ஸ் காரை ஓட்ட வேண்டும் என்று. நீ என்ன வேண்டினாயோ அதைத்தானே கொடுத்திருக்கிறேன், இப்பொழுது நீ என்னை குறை சொல்வது என்ன லாபம் என்று கேட்டார். அப்ப இறைவன் நாம் கேட்பதைத்தான் கொடுக்கின்றான் என்றால் பெரும்பாலும் நாம் வேண்டத்தக்கது ஒரு சரியில்லாத தகுதி இல்லாத ஒன்றாக போய்விடுவதனால் மாணிக்கவாசகர் ரொம்பவும் சாமர்த்தியமாக இறைவனிடம், நான் எதுவும் அப்படி உன்னிடம் வேண்ட போவதில்லை, ஏனென்றால் வேண்டத்தக்கதை என்னை விட நன்றாக அறிபவன் நீ. இதான் முதல் வார்த்தை, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. அப்போ ஒன்று கேட்கலாம், இறைவன் எனக்கு
நான் என்ன வேண்டினாலும் அவனே அதை சீர்தூக்கி, இவனுக்கு அது நல்லது இவனுக்கு நல்லது அல்ல என்று சீர்தூக்கி பார்த்து ஃபில்டர் பண்ணி அதை மாத்திரம் அவன் கொடுக்க கூடாதா என்று ஒரு கேள்வி எழுகின்றது. அதற்கு மாணிக்கவாசகர் பதில் சொல்கின்றார், அவ்வாறு அவன் செய்வதில்லை. அவனுடைய நேச்சர் என்ன அப்படின்னா, வேண்ட முழுதும் தருவோய் நீ. என்ன எல்லாம் கேட்கின்றாலும், நம்ம தவறி போய் எக்ஸ்ட்ரா ரெண்டு பட்டியல ரெண்டு ஆட் பண்ணாலும் சரி, சாய்ஸ்ல நம்ம அடிக்காம விட்டாலும் சரி, ஒரு தடவை வேண்டிட்டோம் அப்படின்னு சொன்னா அவன் அதையும் சேர்த்து தான் கொடுப்பான். ஏன் அந்த வார்த்தை பாருங்க, வேண்ட முழுதும், முழுதும் என்ற வார்த்தை மிக முக்கியமானது. அவன் அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ண மாட்டான், நீ கேட்டுட்ட அப்படின்னா போச்சு, க்ளோஸ். அதையும் சேர்த்து அந்த பட்டியல ஆட் ஆயிட்டே இருக்கும். எப்ப நமக்கு உரிய சமயம் வருகின்றதோ அந்த சமயத்திலே அவன் அதை கொடுத்தே தீருவான். அதனால வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டத்தக்கது அறிவோய் நீ. அதனால நாம் வேண்ட வேண்டிய அவசியமே இல்லை, அவன் நம்மை விட நன்றாக நம்மை பற்றி அறிந்திருப்பவன். அதனால வேண்டத்தக்கதை அவனே அறிவான். அப்படி நாம் வேண்டிவிட்டால் ஜாக்கிரதையா இருங்க, என்ன வேண்ட முழுவதையும் அவன் தந்து விடுவான். வேண்ட முழுதும் தருவோய் நீ. ஒரு பாசிட்டிவாவும் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நான் ஒரு 10 போட்டு கொடுத்தேனே ஐட்டம்ஸ், 5 தான் கொடுப்பாரா, ஒன்லி 5 ஒன்லி சாங்ஷன்டா அப்படின்னா, இல்லப்பா, நல்லதோ கெட்டதோ 10 கேட்டா 10 கொடுத்துருவாரு. வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன் மார்க்கு அறியோய் நீ. வேண்டும், சரி, இல்ல இன்னொன்று இருக்கு. அப்படி நான் என்ன ஆரம்பிச்சேன்னா, இப்படி வேண்ட முழுதும் தருபவன் எதனாலே அவனுக்கு அந்த நேச்சர் இருக்கின்றது அப்படின்னு சொன்னா, முதலிலே ஒருவன் வேண்டுகின்ற சமயத்திலே, நான் இந்த சர்க்கரை வியாதி சொன்னேன் அல்லவா, அவருக்கு போதிய அறிவும் அனுபவம் இல்லாத காரணத்தினால் தனக்கு தகுதி இல்லாத ஒன்றை வேண்டி பெற்று அவதிப்படுகின்றார் என்று. சரி, அப்படி இறைவன் கொடுத்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தகுதி அல்லாததை நான் வேண்டிய காரணத்தினால் எனக்கு கொடுத்தால் என்ன ஆகும் என்றால், அதை நான் அனுபவிப்பேன். பின்பு அதனால் வருகின்ற துன்பங்களை எனக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த துன்பங்களை நான் அனுபவிக்கின்ற சமயத்திலே அதன்பால் எனக்கு அறிவு அடைந்து, இத்தகைய செயல்களும் பொருள்களும் நிகழ்ச்சிகளும் எனக்கு துன்பத்தையே கொடுக்கும் என்பதை அறிவு அறிந்து கொள்கின்றது. இந்த அறிவையும் அனுபவத்தையும் எனக்கு கொடுப்பதனால் பின்னால் இவ்வாறு நான் தீமைகளோ இல்லை குறைவான செயல்களையோ செய்யாமல் இருப்பதற்கு பயன்படும். அதனால அந்த அனுபவத்தையும் அறிவையும் கொடுப்பதற்காக இறைவன் அவன் முற்றும் அறிந்தவன். இது செல்வநாயகத்திற்கு தேவையில்லை என்பது அவனுக்கு தெரியும். இருந்தாலும் நான் வேண்டிய காரணத்தினால் எனக்கு கொடுத்து, அதன் மூலம் ஒரு அனுபவத்தை கொடுத்து, அதன் மூலம் ஒரு அறிவை கொடுத்து, பின்னாலே நான் இதை வேண்டா வேண்ட வேண்ட வேண்டாம் என்ற அறிவை எனக்கு கொடுக்கின்றான். அப்படியும் நம்ம பல பேருக்கு அந்த அறிவு பூர்த்தி ஆகாமல் திரும்பவும் திரும்பவும் நாம் வேண்டாதவற்றையே கேட்கின்றோம். இரண்டாவது காரணம், வேண்ட முழுதும் தருவோன் அப்படின்னா, இப்படி ஒரு ஒரு வேண்டத்தகாத ஒரு பொருளை நாம் வேண்டி இறைவனிடம் பெற்று அதனால் நமக்கு துன்பம் வருமே ஆனால், நம்முடைய வினை கழிவதற்காக இறைவன் வகுத்த வழி என்று அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் பெரிய யோகிகளும் ஞானிகளும் தங்களுக்கு வருகின்ற துன்பங்கள் ஏதேனும் ஒன்று இருந்தால் அது வினை போகுவதற்கு உரிய வழி, பிராரத்த கர்மா என்று எடுத்துக்கொண்டு அதை கழிப்பதை துன்பம் இல்லாமல் கழித்துக் கொள்வார்கள். அப்படி நாம் ஒன்றை மனம் இறைவன் நம்முடைய மனத்தை நாட செய்தால், அதன் மூலம் கழிக்க வேண்டிய வினைகளை கழிப்பதற்காக அந்த பொருளை பெற்று அந்த அனுபவத்தை பெற்று அந்த வினையை நம் மூலம் அனுபவித்து கழிப்பதற்கு அவன் உதவி செய்கின்றான். அதனால அவனுக்கு அந்த ரோல், வேண்ட முழுதும் தருவது என்பது வேண்டியதாய் இருக்கிறது. அடுத்தது, வேண்டும் அயன் மார்க்கு அறியோ நீ. அயன்னா பிரம்மா, மார் அப்படின்னா திருமால். வேண்டும் அயன் மால்க்கு அறியோய் நீ. இப்படி இது திருவண்ணாமலையிலே நடந்த நிகழ்ச்சி. அறிவுக்கு நிற்கின்ற அந்த திருமால் சிவபெருமானுடைய முடியை காண புறப்பட்டார். செல்வத்திற்கு நிற்கின்ற திருமால் அடியை காண புறப்பட்டார். இப்படி முடியையும் அடியையும் காண்பதற்காக பிரம்மாவும் திருமாலும் செல்கின்றனர்.
அவர்கள் அவங்களுடைய முயற்சியிலே வெற்றி பெறாமல் திரும்பி வருகின்றனர். இது எதை காட்டுகின்றது என்றால், இறைவனை அறியவும் அடையவும் கல்வியும் செல்வமும் பயனற்றவை. கல்வி வேண்டும், செல்வம் வேண்டும், அதனால் இறைவனை காணுவதற்கு அவை 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 மாத்திரம் பற்றாது. அப்ப என்ன 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 வேண்டும், இவர்கள் என்ன தவறு செய்ததனால் இதிலே வருகின்ற செல்வத்தின் அதிபதியும் கல்வியின் அதிபதியும் இறைவனுடைய அடியையும் முடியையும் காண முடியலவில்லை. இந்த கதை காட்டுவது என்னன்னா, முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, இவை இரண்டும் தம்மால் இறைவனை அறிய முடியும் காண முடியும் என்ற தற்போதத்திலே இந்த இரண்டு செயல்களையும் செய்ய ஆரம்பித்ததனால் இவர்களால் அதை இறைவனை அறிய முடியவில்லை. அதற்கு பதிலாக தங்களுடைய அந்த தற்போதத்தை, அந்த செல்ஃப் எஸ்டீமை தணித்து கொண்டு இறைவனை சரண் புகுந்து, இறைவரே அடி முடி இரண்டையும் எங்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று கொடுத்து என்று வேண்டியிருந்தால் இறைவன் அந்த இடத்திலேயே இருவருக்கும் தன்னுடைய அடியையும் முடியும் காட்டியிருப்பார். மாறாக தற்போதத்துடன் தாங்கள் காணுவோம் என்று சென்றதனால் எளியவராய் இருக்க வேண்டிய இறைவன் அவர்களுக்கு அரியனாய் ஆனான். அப்ப தன் முனைப்பு என்பது இருக்கவே கூடாது. இறை அனுபவத்திலே, இறை பாதையிலே தன்னால் முடியும் என்ற எண்ணம் இருக்கவே கூடாது. அது இறைவனுடைய அருள்தான், அதற்கு அருளை வைத்துக் கொண்டுதான் நாம் எந்த செயலையும் செய்கின்றோம் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். தன் முனைப்பு என்பது தன் முனைப்பு என்று வந்தாலே தனக்கு இது தன்னால் இது முடியும் என்பதில் ஆரம்பித்து தனக்கு இது வேண்டும் என்று போய் நின்றுவிடும் என்று நின்றுவிடும் என்பதால் எப்பொழுது இந்த தற்போதம் அதிகமாக பெருக பெருக இறைவன் நம்மை விட்டு வெளியே புறத்தே சென்று விடுகின்றான். இப்ப இந்த திருவாத ஊரராக இருக்கின்ற மாணிக்க வாசகருடைய கதையிலே பாருங்கள், அவர் சாதாரணமாகவே அமைச்சர் பதவியில் இருந்த பொழுதும் அதிகாரத்தை வேண்டி பெறவில்லை. அரசனே, வாத ஊரில் ஒரு பெரிய அறிஞன் இருக்கின்றாரே என்று கேள்விப்பட்டு தன்னிடம் வந்து அழைத்து கொண்டு வந்து மந்திரியாகவும் பிறகு பிரதம மந்திரியாகவும் ஆக்கி கொண்டார். பதவி அவரை நோக்கி வந்ததே உள்ள பதவியை அவர் நோக்கி செல்லவில்லை. அதிகாரம் அவருக்கு தேவைப்படவில்லை. அமைச்சர் பதவியை நாடி செல்லாமல் அந்த பதவி வந்தும் அவருக்கு இந்த தற்போதம் என்பது மிகவும் குறைந்திருந்தமையின் எந்த ஒன்றையுமே தனக்கு எந்த அதிகாரத்தையும் பொருளுமையே தனக்கு வேண்டும் என்று அவர் வைத்துக் கொண்டதில்லை. நினைப்பும் அவர்பால் இல்லை. அதற்கு ஒரே ஒரு சான்று சொல்கின்றேன், மாணிக்க வாசகருடைய தற்போதம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு. இவர் நாட்டினுடைய பிரதம மந்திரி, நாடோ பெரிய பேரரசன் பாண்டிய மன்னன். குதிரைகள் வாங்க வேண்டும் என்றால் இவருக்கு கீழே ஆயிரக்கணக்கான ஆட்கள், மந்திரிகள், வேலையாட்கள், படை வீரர்கள், தலைவர்கள் இருப்பார்கள். அவர்களிலே ஒரு குழுவை அழைத்து நீங்கள் சென்று தண்டியிலே துறைமுகத்திலே வருகின்ற குதிரைகளை பார்த்து நல்ல குதிரைகளை வாங்கி வாருங்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் ஏவுதற்கு கர்த்தாவாக இருந்திருக்க வேண்டிய நம்முடைய திருவாத ஊரர் என்ன செய்தார், குதிரை வாங்கினால் தானே செல்கின்றேன் என்று தானே சென்றார் என்றால் ஏற்றுதல் கர்த்தாவாக அந்த தொழிலை செய்தது எதை காட்டுகிறது என்றால், மாணிக்க வாசகருக்கு அந்த சமயத்தில் திருவாத ஊரருக்கு எல்லளவும் தன்னுடைய மனத்திலே ஒரு தற்போத ஒரு ஈகோ என்று வைத்துக் கொள்ளுங்களேன், தற்போதம் இல்லாமல் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்பதைத்தான் அது வந்து காட்டுகிறது. என்ன, இந்த தன் முனைப்பு என்பது மிக மிக, நான் சொன்ன மாதிரி இறைவன் எட்டி போய் விடுவான். தன் முனைப்பு குறைய குறைய இறைவன் நம்ம அருகே நெருங்கி நெருங்கி வருவான். அப்ப எதனையும் வேண்டாத விரும்பாத ஒருவருக்குத்தான் இறைவன் நெருங்கி வந்து அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பார். அப்படி இல்லை, அப்படி இவர் சென்று கொண்டிருந்த எதையும் வேண்டாம் என்று இவர் சென்று கொண்டிருந்த காரணத்தினால்தானே திருப்பெருந்துறையிலே இவரே இழுத்து கொண்டு வந்து தன் காலடியில் போட்டுக்கொண்டு தன் கையால் திருவாத ஊரருடைய கையால் தன்னுடைய திருவடிகளை பற்றி கொள்ளவும் அவருடைய
தலையால் தன்னுடைய திருவடிகளை சூடிக்கொள்ளவும் அவர் அவர் செய்தார். ஏன் ஏனென்றால் இந்த தன்முனைப்பு குறைய குறைய கடவுளே வருகின்றார். முடியையும் அடியையும் காண்பதற்காக இவ்விரு தெய்வங்களும் தன்முனைப்புடன் தன்னால் முடியும் என்று சென்றதால் அந்த சமயத்திலே சிவபெருமான் விலகி சென்று விட்டார். அதுதான் வேண்டும் அயன் மார்க்கு அரியோய் நீ. அவர்கள் வேண்டினார்கள், தன்னால் பிடிக்க முடியும் என்று நினைத்தார்கள், அதனால் அவர்களுக்கு அயலானாக ஆகிவிட்டாய். நான் அதை பற்றி அவ்வாறெல்லாம் சிந்திக்காத காரணத்தினாலே வேண்டி என்னை பணிகொண்டாய், நீனே வேண்டி என்னை பணிகொண்டாய். வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால். வேண்டி நீ யாது அருள் செய்தாய், திருவாத ஊரராக இருந்த என்னை மாணிக்கவாசராக திருப்பெருந்துறையிலே ஒரு திருவடியை காட்டி காலை காட்டி நீ என்னை மாற்றினாய், அது நீ அருள் செய்தது. யார் கேட்டு அருள் செய்தது? வேண்டி நீ யாது அருள் செய்தாய், நீனே வேண்டி அந்த அருள் நிகழ்ச்சியை நடத்தி காட்டினாய். யானும் அதுவே வேண்டினல்லால் யானும் அதுவே வேண்டின் அவ்வாறு இல்லாமல் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில், அதுவும் உந்தன் விருப்பன்றே. அவ்வாறு இல்லாமல் நான் வேறு ஒன்றை நான் விரும்பி இருந்தேனா என்றால், உன்னுடைய வேண்டுதலுக்கு புறம்பாக நானும் ஒன்றை வேண்டியிருந்தேன் என்றால், அதுவும் உந்தன் விருப்பன்றே. நான் முன்பே சொன்ன மாதிரி அதை நான் வேண்டுதனால் எனக்கு அதில் ஒரு பாடம் என்னுடைய வினை ஒன்று கழிய வேண்டும் என்பது உன் விருப்பமாக இருந்தால், நீ வேண்டியது அல்லாமல் வேறொன்றை நான் வேண்டியிருப்பேனே ஒழிய மற்றபடி எனக்கு வேண்டத்தக்கது நீயே என்று இந்த பாடல் செல்கின்றது. இது ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு ஒரு செய்யுள் தான். இப்ப வேண்டத்தக்கது அறிவோய் நீ அப்படின்னா, ஏன் நம்மால் நமக்கு வேண்டியதை மிக சரியாக கேட்க முடியாத, நான் சிறந்த அறிவாளி, கண்டிப்பாக நான் கேட்கின்றேன் எனக்கு வேண்டியதை, எனக்கு தெரியும் பட்டியலிட்டு என்ன வேண்டும் என்பதை அப்படின்னு உள் மனத்திலே நமக்கு ஒரு எண்ணம் தோன்றினால், இரண்டு நிகழ்ச்சிகளை நாம் இப்பொழுது இங்கே சிந்திக்கலாம். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, என்னன்னா, வரம் கொடுத்தவன் தலையிலேயே கையை வைத்து பார்த்தான்னு ஒரு கதை இருக்கு. அது என்ன, வரம் கொடுத்தவன் தலையிலேயே, வரம் ஒருவர் கொடுக்குறாரு, கொடுத்தவரு இங்க சிவபெருமான் தான். வரம் கொடுத்தவர் அவர் தான். இது மாதிரி வரத்தை எல்லா கடவுளுமே வரத்தை கொடுத்துட்டு மாட்டிக்கிறவங்க தான். வரம் கொடுத்தவன் தலையிலேயே கையை வைத்த கதை என்ன அப்படின்னா, இந்த பத்மாசுரன்னு ஒருத்தர் இருந்தார், அசுரர் குலம், உலகத்தை எல்லாம் ஆள வேண்டும் என்று நினைத்தார். பெரும் தவம் செய்தார், உலகத்தை ஆள வேண்டும் என்று நினைப்பில் இருந்ததுனாலே சிவன் வந்து உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்க, தன் உலகத்தை எல்லாம் ஆள வேண்டும் என்றால் தனக்கு தன்னை கண்டு எல்லோரும் பயந்தால்தான் அந்த ராஜ்யத்தை நாம் ஆள முடியும், நம்மை பார்த்த உடனேயே எல்லாரும் பயப்பட வேண்டும் என்பதற்காக யோசித்து யோசித்து அதிகமாக யோசித்து வேண்டத்தக்கது அறிவோன் அவன் என்று, அறிவோன் கடவுள் அல்ல அவனே அறிவான் என்று நினைத்து ஆராய்ந்து பார்த்து சிவபெருமானிடம், எனக்கு ஒரு வரம் வேண்டும், உலகமெல்லாம் என்னை கண்டு பயப்பட வேண்டும், அந்த பயத்திலே நான் உலகத்தை எல்லாம் ஆட்சி செய்ய வேண்டும், என்னை எதிர்த்து எவனும் நிற்கவும் கூடாது, அதற்கு ஒன்று நான் நினைத்து வைத்திருக்கிறேன், கொடுங்கள் என்றார். சிவபெருமான் சிரித்துக் கொண்டே, கொடுக்கின்றேன், என்ன வேண்டும் உனக்கு அது செய்வதற்கின்றார். நான் யார் தலையிலே கையை வைக்கின்றேனோ அவன் அந்த வினாடியே பஸ்பமாக எரிந்து சாம்பலாகி விட வேண்டும் என்றார். சிவபெருமானும் சிரித்து கொண்டே அப்படியே ஆக கடவுது, பத்மாசுரனே நீ யார் தலையில் உன் கையை வைத்தாலும், அவன் வேற ஒண்ணுமே அவன் நினைக்க வேண்டாம், சாபம் விட வேண்டியதில்லை, கையை கொண்டு போய் யார் தலையில் வைத்தாலும் அந்த வைக்கப்பட்டவன் அப்பொழுதே அவன் எரிந்து சாம்பலாகி விடுவான் என்று வரத்தை கொடுத்தார். இது உண்மையா நடக்குமா பொய்யா விளையாடுகின்றாரா சிவபெருமான் என்று தெரிந்து கொள்ள பத்மாசுரனுக்கு ஒரு எண்ணம் தேவைப்பட்டது. என்ன நினைத்தார், இந்த வரத்தை இந்த சிவனிடமே நாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமே என்று நினைத்து சிவனை நோக்கி வேகமாக ஓடி வந்தார். சிவபெருமான், என்ன என்னை நோக்கி எதற்கு ஓடி வருகின்றாய் என்று கேட்க, இந்த வரம் கொடுத்தாய் அல்லவா, இப்பொழுது நான் உன் தலையிலேயே கையை வைத்து பார்க்கின்றேன், நீ கையை வைத்து பார்க்கின்றேன், அதை நான் டெஸ்ட் பண்ண வேண்டும் நீ கொடுக்கின்ற வரத்தை என்று நினைத்து ஓட சிவபெருமான் பயந்து
அந்த அந்த அங்க காட்டிலே ஒரு ஒரு ஐவேலம் மரத்திலே இருக்கின்ற ஒரு காய் உள்ளாரே புகுந்து கொண்டு தன்னை காப்பாற்றி கொண்டார் சிவபெருமான். இவன் உடனே விடவில்லை. இந்த பத்மாசுரன் என்ன செய்தான், ஒரு ஆடாக மாறி சிவபெருமான் இருக்கின்ற அந்த 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 காயை தேடி கண்டுபிடித்து உண்டு சாப்பிட்டு விடுவது என்று என்று நினைத்தான். அந்த காயிலே மறைந்து கொண்டிருந்த சிவபெருமான் ஆபத்திற்காக பெருமாளை வேண்டி தன்னை காப்பாற்றிக் கொள்ள பெருமாளை வேண்டினார். பெருமாள் விஷ்ணு ஒரு அழகிய பெண் வடிவமாக தோன்றினார். அதுதான் மோகினி அவதாரம். பெரிய கதை இந்த மோகினி அவதாரம் ஆரம்பிப்பது இந்த நிகழ்ச்சியிலே தான், இந்த பத்மாசுரன் நிகழ்ச்சியிலே தான். மோகினியாக அவதாரம் செய்து இந்த ஆட்டின் முன்னாலே வந்து நின்றார். பார்ப்பதற்கு கண்ணை கவருகின்ற வண்ணம் தேவலோகி மாதிரி இருந்த இந்த பார்த்தவுடன் அந்த ஆட்டின் உள்ளே இருந்த பத்மாசுரன் தன்னுடைய உரிய உடம்பை எடுத்துக்கொண்டு மனித உடம்பை எடுத்துக்கொண்டு உன்னை நான் விரும்புகின்றேன், உன்னுடன் நான் காதலிக்க வேண்டும் என்று கேட்கிறான். நீ மிகவும் அழுக்காக இருக்கின்றாய், உடம்பெல்லாம் சேரும் சகதியுமாக இருக்கின்றது உனக்கு, அதனால் நீ குளித்து விட்டு வா, உன்னை சுத்தம் செய்து விட்டு வா, நான் சம்மதிக்கிறேன் என்று மோகினி சொல்ல இவன் காடெல்லாம் வேகமாக அலைகின்றான். தண்ணீரே இல்லாமல் செய்து விட்டார் சிவபெருமான். இவனுக்கு பதற்றம் நேரம் ஆகி கொண்டிருக்கிறது என்று. அப்ப ஒரு சிறிய குட்டையிலே மாடுடைய குழம்பு பதிந்த ஒரு ஒரு கையளவு பள்ளத்திலே சிறிதை நீரை பார்த்தான். அந்த ஒரு நீர், அந்த நீர் மாத்திரம்தான் அந்த காட்டிலேயே இருக்கின்றது. எப்படியும் குளித்து விட்டு வர சொல்கின்றாளே இந்த மோகினி என்பதை என்பதை தெரிந்து கொண்டு என்பதை நினைத்து அதிலிருந்து அந்த ஒரு கையளவு தண்ணீரை எடுத்து முதலில் தன்னுடைய தலையிலே வைத்து தேய்த்தான். தன்னுடைய தலையிலேயே தன்னுடைய கைப்பட்டு தேய்க்க யார் தலையிலே அவன் கை வைத்தாலும் அவர்கள் எரிந்து பஸ்மமாகிவிடுவார்கள் என்ற சிவபெருமானுடைய வரத்திற்கிணங்க அவன் அங்கேயே பஸ்மமாகி விட்டான். அதுதான் அந்த வரம் கொடுத்தவன் தலையிலேயே கையை வைத்து பார்ப்பது என்பது. இப்ப அவன் மிகவும் யோசித்துத்தான் உலகை ஆள்வதற்கு உரிய எல்லோரும் பயப்படுவதற்காக உரிய ஒரு வரத்தை தான் பெற்றான், வேண்டினான். ஆனால் அது வேண்டத்தக்கது அல்ல. அந்த தவறாக வேண்டிய காரணத்தினாலே அவன் நினைத்த காரியம் நடக்கவும் இல்லை, மாறாக அவனுடைய அழிவையே தேடித்தந்தது. இந்த உதாரணம் தான் எல்லோருக்கும் பொருந்தும். அதாவது நாம் யோசித்து என்ன வேண்டினாலும் கடைசியிலே இறைவனிடம் இறந்து நாம் வேண்டி அவன் வேண்ட முழுதும் கொடுக்கின்ற தன்மையினாலே நமக்கு கொடுத்தாலும் இந்த பத்மாசுரனுக்கு கொடுக்கப்பட்ட வர மாதிரி அந்த பொருள் நமக்கு கொடுக்கப்பட்டு அது நமக்கு ஒன்று நமக்கு பயன்படாமல் போகிவிடும், அல்லது அதுவே நம்முடைய துன்பத்திற்கும் அழிவிற்கும் காரணமாகிவிடும். இது அவனுடைய அழிவுக்கு காரணமாகிய வரம். எல்லோருக்கும் தெரிந்த ராமாயணத்திலே ராவணனும் வரத்தை கேட்கின்றார். ராவணன் யார், பிரம்மாவுடைய பேரன், பிரம்மாவுடைய மகன் விச்ரவஸ், விச்ரவசனுடைய மகன் தசகிரீவன். அவருடைய இயற்பெயர் தசகிரீவன், 10 தலைகளுடன் பிறந்ததுனால இந்த தசகிரீவன். இவனும் வரம் இருந்து தன் மிகப்பெரிய வரங்களை எல்லாம் வேண்டி கேட்கின்றான். தலையே ஒரு ஒரு தலையே கிள்ளி யாக குண்டலத்திலே போட்டு அவன் தன்னுடைய யாகத்தை செய்கின்றான். இறைவர் எல்லோரும் வந்து அவன் தவத்தை மெச்சி வரம் கொடுக்கின்றனர். அதுல என்ன கேட்கின்றான், நான் சாகாமல் இருக்க வேண்டும். அப்ப பிறந்தவர்கள் எல்லோரும் உயிர் பெற்றவர்கள் எல்லோரும் உயிரை ஒரு நாள் விடத்தான் வேண்டும், அப்படி நீ கேட்க முடியாது, வேறு ஏதாவது கேள், அது கொடுப்பதற்கு யாருக்கும் தகுதி இல்லை என்று சொல்ல அவன் எந்த விலங்குகளாலும் நான் சாகக்கூடாது, எந்த இயற்கையாலும் நான் சாகக்கூடாது, தேவர்கள் அசுரர்கள் அரக்கர்கள் முதலாக எந்த மற்ற உயிரினங்கள் எவ்வாற்றாலும் நான் சாகக்கூடாது, ஆயுதங்களால் நான் சாகக்கூடாது என்கின்றார். அப்படியெல்லாம் கேட்டால் அது அதே மாதிரி தானே பொருள், யூ ஹாட் டு பி ஸ்பெசிபிக் என்று சொல்ல ரொம்பவும் யோசித்த ராவணன் என்ன சொன்னார் என்றால், விலங்குகளிலே குரங்கை தவிர வேறு யாராலும் நான் சாகக்கூடாதுன்னு. ஏன்னா குரங்கு மரக்கிளைகளிலே இருக்கின்ற ஒரு சிறிய பிராணி, விஷம் இல்லாத
கண்ணாதது, கடிக்காதது, குத்தாது, உதைக்காது, பார்த்தாலே பயந்து ஓடி விடும் என்பதனாலே குரங்கை தவிர மற்ற விலங்குகளால் எனக்கு இறப்பு வரக்கூடாது. மற்ற உயிரினங்களிலே மனிதர்களை தவிர மற்றவர்களால் எனக்கு உயிர் போகக்கூடாது. நேரம் மனிதர்களை அவன் ஒரு துச்சமாக மதித்தான். மனிதர்கள் என்ன செய்ய முடியும் தன்னை என்று. அப்ப அவனுடைய இறப்பு எதிலே வந்தது? அந்த குரங்கு விட்டு போன அந்த குரங்கும் மனிதர்களாகவும் ஆஞ்சநேயரும் ராமர் சாமியாகவும் வந்து அவனுடைய இறப்பை அவருக்கு கொடுத்தனர். அப்ப வாங்கிய வரம் அவனுக்கு தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு போதவில்லை. ராவணனுக்கு வாங்கிய வரம் தன்னையே அழிப்பதற்கு காரணமாகிவிட்டது பத்மாசுரனுக்கு. அதனால்தான் இந்த வார்னிங் நமக்கு உரியது. வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்டத்தக்கது நாம் அறிய மாட்டோம், இறைவனே அறிவான் என்பதனால் அவனிடமே அதை விட்டு விடுவது சிறந்தது என்பது இந்த ஆறாவது பாடல். ஏழு அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ எந்தோல் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. செவன் இதுல இந்த இந்த பாடல் எங்கே ஆரம்பிக்கிறது என்றால், அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ என்ற வரி சுத்தமாக திருப்பெருந்துறை நிகழ்ச்சியை காட்டுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இது பாடப்பட்ட இடம் எங்கே என்றால் மதுரையிலே சிறைச்சாலையிலே பாடப்படுகின்றது. ஏன் மாணிக்கவாசகர் சிறைக்கு வந்தார்? திருப்பெருந்துறையிலே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார். பொற்கா குதிரைகள் வாங்குவதை மறந்தார். பொற்காசுகளை எல்லாம் வைத்து கொண்டு இறைபணியும் மக்கள் பணியும் செய்ய தொடங்கினார். வாரங்களும் மாதங்களும் உருண்டோடின. செய்தி அரசருக்கு தெரிகின்றது. மாணிக்க வாசகருக்கு இந்த செய்தி அனுப்புகின்றார். குதிரைகள் வந்து சேரும் என்று சொல்லி அனுப்புகின்றார். மாணிக்கவாசகரை அழைத்து வருவதற்காக ஆட்கள் அனுப்பப்படுகின்றது. மாணிக்கவாசகரும் மதுரைக்கு வருகின்றார். குறித்த நாளினே குதிரைகள் வரும் என்பதை இறைவன் உணர்த்த உறுதிப்பாட்டுடன் இருக்கின்றார் மணிவாசகர். அந்த நாளும் அக்குறித்த நாளும் வந்தது. குதிரைகள் சிவபெருமான் என்ன செய்தார்? காட்டில் இருந்த நரிகளை எல்லாம் குதிரைகளாக மாற்றி மதுரைக்கு தானே ஒரு குதிரை சேவகனாய் ஓட்டி வந்தார். குதிரைகளை கொண்டு வந்து அரசன் முன்னால் நிறுத்தினார் குதிரை சேவகனாகிய சிவபெருமான். மாணிக்கவாசகருக்கு பெரும் மகிழ்ச்சி. ஏன்னா அவருக்கு தெரியும் அல்லவா, இங்கு வந்திருக்கின்ற குதிரை சேவகன் அவன் குதிரை சேவகன் கிடையாது. அவன் இந்த குதிரைகளும் தான் வாங்கிய குதிரைகள் எல்லாம் இறைவனால் ஆட்கொண்ட திருவிளையாடல்கள் வந்திருப்பது அப்ப சிவபெருமானை என்பதும் அவர் உணர்ந்திருந்தார். குதிரை வணிகர் என்ன செய்தார்? கிராமங்களிலே ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம் அப்படின்னா, நீங்க அந்த மாட்டு சந்தைக்கெல்லாம் போனீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மாட்டை விற்பவர் மாட்டினுடைய இடப்பக்கத்திலே நின்று கொண்டு அந்த மாட்டிற்கு ஒரு கயிறு கட்டி கழுத்திலேயும் மூக்கிலையும் மூக்கலாங்கயிறு என்று ஒரு கயிறு கட்டி இருப்பார்கள் அல்லவா, அந்த கயிறை எடுத்து மாட்டின் முதுகின் மூலம் வலப்புறமாக நின்று கொண்டிருக்கின்ற குதிரை வாங்குவருடைய மாட்டை வாங்குபவருடைய கையிலே கொடுப்பார்கள். அந்த கயிற்றை அந்த வாங்குகின்றவர் பெற்றுக்கொள்கின்றாரோ அந்த சமயத்திலே இந்த டைட்டில் டு குட்ஸ்ங்கிறாங்கல்ல, இந்த காலத்துல அந்த குதிரை அந்த மாட்டினுடைய ஓனர்ஷிப் பாசஸ் டு த பையர். அதுக்கப்புறம் ஆல் ரிஸ்க் ரெஸ்ட் வித் த பையர். அந்த ஒரு சமயமே மாடு திடீர் என்று விதிவசம் கீழே விழுந்து இறந்து விட்டாலும் அந்த நஷ்டம் அந்த மாட்டை வாங்கியவருக்கு சேரும். விற்றவர் அந்த மாட்டிற்கு பொறுப்பு அல்ல. அதற்கப்புறம் என்ன நடக்கும் என்பது பொறுப்பு அல்ல. அப்ப அதற்கு பேரு கயிறு மாற்றுவது என்று பெயர். இது மாடு ஆடு
வாங்குவதிலே பழக்கம் நம்முடைய நாட்டிலே. இதைத்தான் அந்த குதிரை வாணிகராக வந்த சிவபெருமானும் செய்கின்றார். என்ன செய்தார்? அந்த குதிரைகளை எல்லாம் நிறுத்தி சிறப்பான ஒரு குதிரையின் பக்கத்திலே நின்று அதனுடைய கயிறை எடுத்து, மன்னரே, மாணிக்கவாசகருக்கு நீ கொடுத்த பொற்காசுகளுக்கு சமமாக இன்று இந்த குதிரைகள் இங்கு வந்துள்ளன, அவை உனக்கு கொடுக்கப்படுகின்றன என்று சொல்லி அந்த கயிறை குதிரையின் முதுகின் மேலே மாற்றி அரசரிடம் ஒப்புவித்து விட்டு அந்த குதிரை வீரர் தலைவரும் மற்றவர்களும் மறைந்து விடுகின்றார்கள். இரவு என்ன ஆகின்றது? அந்த அவை குதிரைகள் எவ்வளவு நேரம் குதிரைகளாக இருக்கும்? இறைவன் கருளால் அவை மீண்டும் நரிகளாக மாறி அங்கே கட்டப்பட்டிருந்த மீதி குதிரைகளை எல்லாம் அடித்து கடித்து கொன்று அந்த மதுரை மாநகரையே துவம்சம் செய்துவிட்டு ஓடிவிட்டன. செய்தி அறிந்த மன்னன் மந்திரிகளினுடைய ஆலோசனையின்படி இவர் ஏதோ மந்திரம் சாபமும் செய்துவிட்டார் மாணிக்கவாசகர் என்று சொல்லி மாணிக்கவாசகரை சிறையில் அடைக்கின்றனர். இந்த நிகழ்ச்சிகளுக்கு முன்னும் பின்னும் மொத்தமாக ஒரு 10-12 நாட்கள் மாணிக்கவாசகர் சிறையிலே இருக்க பெரும் துன்பத்திற்கு அவர் ஆளாகுகின்றார். எப்படி இந்த துன்பத்திலிருந்து மாணிக்கவாசகரை போக்குவது என்று நினைத்த சிவபெருமான், இந்த துன்புறுத்துகின்ற இந்த அரசனுடைய வீரர்களை எல்லாம் அங்கு சிறையில் இருந்து நகர்த்த வேண்டும் என்பதற்காக வைகை நதியை வெள்ளப்புறக்கம் வைகை நீரெல்லாம் சேர்ந்து வைகை நதியிலே வெள்ளம் எடுத்து வரும்படி செய்கின்றார். மதுரையே அந்த நீரிலே அமிழ்ந்து விடும் என்று நினைத்த அரசு ஒரு வீட்டிலிருந்தும் ஒருவர் வந்து அந்த வைகை நதியை பலப்படுத்த வேண்டும் என்று முரசு செய்யப்படுகின்றது. அப்பொழுதுதான் அந்த வந்திப்பாட்டியினுடைய கதை வருகின்றது. வந்திப்பாட்டி என்ன செய்கின்றால், எனக்கு ஆள் இல்லையே மதுரை அந்த வைகை நதியிலே ஒரு ஆள் அனுப்புவதற்கு, என்னை அரசர் வீரர்கள் வந்து என்னை துன்பம் செய்வார்களே, நான் என்ன செய்வது, என்னாலும் சென்று அந்த வேலையை செய்ய முடியாது என்று சிவபெருமான், ஐயோ, மாணிக்கவாசகரை காப்பாற்றுவதற்காக ஒரு வந்திப்பாட்டிக்கு நாம் துன்பம் அளித்து விட்டோம் என்று சொல்லி, பரவாயில்லை மாணிக்கவாசகருக்காக நாம் இதையும் செய்வோம் என்று சொல்லி அவரே ஒரு மண் தூக்குகின்ற ஒரு கூலி ஆளாக வந்து வந்திப்பாட்டியிடம் கூலிக்கு புட்டு வாங்கி கொண்டு மதுரை வைகை நதியிலே சென்று வந்திக்கு ஆளாக ஆஜராகின்றார். ஆனால் மண் ஏதும் சுமக்காமல் அங்கே விளையாடி கொண்டு பாட்டு பாடிக்கொண்டும் நாட்டியம் ஆடிக்கொண்டும் இருப்பதை மாலையில் வந்த அரசன் பார்த்துவிட்டு, உன்னுடைய கதை மாத்திரம் உயராமல் இருக்கின்றதே என்று பெரம்பால் அடிபட்டார். மாணிக்கவாசகன் சார்பாக சிவபெருமானை பெரம்பால் அடிபட்டார். இது மாணிக்கவாசகருக்காக நடந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மத்தியில் தான் இந்த 7வது பாடலை மாணிக்கவாசகர் பாடியிருக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த நரியெல்லாம் குதிரைகள் எல்லாம் நரியாகி மதுரை நகரையே துவம்சம் செய்துவிட்டு சென்றதும், இந்த பொற்காசுகள் எல்லாம் இப்படி அரசனுடைய பொற்காசுகள் எல்லாம் இப்படி மிஸ்அப்ரோப்ரியேஷன் வச்சிங்களேன், இப்படி குதிரைகள் வாங்காமல் வேறு காரணங்களாக பயன்படுத்தப்பட்டது போன்ற குற்றங்கள் எல்லாம் மாணிக்கவாசகர் மேலே தான் இருக்கின்றது. இன்றைய வரையும் அந்த மாணிக்கவாசகர் மேலே அந்த 2 குற்றங்கள் இருக்கின்றன. குதிரைக்குன்னு எடுத்து செல்லப்பட்ட காசுகளை இப்படி அவர் இறைபணிக்கும் மக்கள் பணிக்கும் செய்யலாமா என்ற ஒன்று. இரண்டாவது, இந்த நரி குதிரைகள் நரியாகி இந்த மதுரை நகர் அழிந்ததற்கு துவம்சம் அழிவு ஏற்பட்டதற்கு மாணிக்கவாசகர் ஒரு காரணம் அல்லவா என்று குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அவரை வீரர்கள் துன்பம் செய்கின்றனர். அப்ப என்ன கேட்கின்றார் என்றால், இந்த பொற்காசுகள் எங்கே என்று என்னை இந்த வீரர்கள் அடித்து சித்திரவதை செய்கின்றார்களே, திருப்பெருந்துறையிலே என்னை இழுத்து உன் திருவடிகளிலே ஆட்கொண்ட பொழுது, அன்றே என்ன, அந்த நிகழ்ச்சி நடந்த பொழுது, அந்த திருப்பெருந்துறை நிகழ்ச்சி காலை காட்டி என்னை ஆட்கொண்ட பொழுது அன்றே எந்த ஆவியும்
உடலும் உடமை எல்லாமும். இங்க இருந்து ஒரு ரிவர்ஸ் ஆர்டர் இதெல்லாம் ரொம்ப திருவாசகத்துல ரொம்ப கவனிக்க வேண்டியது. மொத்தம் நம்ம ஒரு இறை பக்தி வந்துன்னா முதல்ல பொருளை கொடுப்பார்கள். எனக்கு பொருள் மேல பற்று இல்லைங்க, எல்லாம் எனக்கு சிவபெருமான் தான் சொல்லி கோயிலுக்கு அங்கங்கன்னு டொனேஷன் கொடுப்பாங்க. அது முதல் லெவல். இரண்டாவது லெவல் தான் உடல், உடலால் பணி செய்தல், உடலை சமர் அர்ப்பணிக்குவது இரண்டாவது. சில பேர் பொருள் கொடுத்துருவாங்க, ஐயோ என்னால உடம்பால எதுவும் செய்ய முடியாது என்பார்கள். அப்ப இது இரண்டாவது. உடலால் நாம் பணி செய்வது என்பது பொருளால் பணி செய்வதை விட உயர்ந்தது. மூன்றாவது, என்னுடைய உயிரையும் நான் இறைவனுக்கு கொடுப்பதற்கு ஒரு தேவை ஏற்பட்டால் அதையும் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் என்று முடிவு செய்வது. அப்ப உடமை, உடல், ஆவின்னு வரும். ஆனா இங்க மாணிக்க வாசகருக்கு எப்படி வந்ததுன்னா, அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமை எல்லாமும். முதல் வரிக்கு வாங்க, ஏழு முதல் வரி. அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. என்னை அன்று திருப்பெருந்துறையிலே நீ என்னை ஆட்கொண்ட பொழுதே என்னுடைய பொருளையும் என்னுடைய உடலையும் என்னுடைய ஆவியும் எடுத்துக்கொண்டாய் அல்லவா. அப்ப இப்பொருள் எங்கே எங்கே என்று என்னை கேட்டால் என்னிடம் எங்கே பொருள் இருக்கின்றது? எல்லாம் இறைவனிடம் தான் இருக்கின்றது. இந்த பாழாகி போன இந்த உடலை அவர்கள் வதைக்கின்றார்கள். இது என் உடல் என்று நினைத்து கொண்டு, இது என் உடல் கிடையாது, இது என்னை ஒன்றும் வலிக்கவும் இல்லை, எனக்கு ஒன்றுமே செய்யலையே. ஏனென்றால் இந்த உடல் உன்னும் நீ எடுத்துக்கொண்ட உடல், இது அப்ப என்னுடைய உடல் இல்லையே, இது மாணிக்கவாசகருடைய உடல் இல்லையே, என் உயிரை பறிப்பேன் என்று சொல்கின்றார்கள். உயிரும் என்னுடையது இல்லையே, அதெல்லாம் ஆல்ரெடி உனக்கு போயிட்டு, எதையோ வச்சுக்கிட்டு எங்கேயோ பொருள் இருக்கு, ஏதோ ஒரு உடலை ஏதோ ஒரு ஆவியை போட்டு சித்திரவதை செய்கின்றார்களே. ஏனென்றால் இந்த மூன்றும் சேஃபாக உன்னிடம்தானே இருக்கின்றது. அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ. இப்ப என்னை போட்டு என்னை அடிக்கிறாங்களே, சாப்பாடு போடாம இருக்கிறார்களே, இதனால எனக்கு என்ன பிரச்சனை? ஒன்றுமே இல்லையே. இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ. இடையூறுனா துன்பம், ஊரு இடையிலே ஒரு துன்பம் எனக்கு உண்டோ. என் தோல் முக்கன் எம்மானே, எம் முகத்திலே மூன்று கண்களை உடைய எட்டு தோள்களை உடைய சிவபெருமானே, என் தோல் முக்கன் எம்மானே. இதுதான் இந்த பாடலே முத்தாய்ப்பான ஒரு வரி, இந்த பதிகத்திலே முத்தாய்ப்பான வரி என்று நான் சொல்லுவேன். நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. இப்ப இதுலதான் சிவ மாணிக்க வாசகர் ஒரு டூயர் லெவல்ல இருந்து இறைவனை மாதிரி, இறைவன் ஒரு சாட்சி பூதன்னு சொல்றாங்கல்ல, ஒரு சாட்சி நிலைக்கு வந்துவிட்ட தன்னுடைய நிலையை உணர்த்துகின்றார். அந்த 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 ஜெயில பாடுற பாட்டு பாருங்க, நன்றே செய்வாய், நீ எனக்கோசரம் நல்லதுதான் செய்யறேன்னு வச்சுக்கோ. எது நல்லது செஞ்சார்? என்னுடைய இழுத்து என்னை குதிரையிலிருந்து இழுத்து கொண்டு வந்து உன் காலடியில போட்டது நல்லதா? நன்றே செய்வாய். பிழை செய்வாய், அது அது தப்பா இருந்தா தப்பா இருந்துட்டு போகுது, எனக்கு பிரச்சனை கிடையாது. அந்த பொற்காசுகளை எல்லாம் வேற குதிரைக்குன்னு எடுத்துக்கொண்டு வந்ததை நான் போதிய அரசாங்க உத்தரவின்றி வேறொரு காரியத்திற்காக பயன்படுத்தது நல்லதா? இருக்கட்டும், நல்லதாக இருக்கட்டும். இல்லை அது பிழையா? பிழையே இருக்கட்டும். நீதான் ரெண்டுமே, நன்றே செய்வாய், பிழை செய்வாய். குதிரை வேண்டும் என்ற அரசன் வற்புறுத்த நரிகளை எல்லாம் குதிரையாக்கி எடுத்துக்கொண்டு மதுரைக்கு கொண்டு வந்து அரசனிடம் கொடுத்தது நன்றா? நல்லது, நன்றாகவே இருக்கட்டும். இல்லை அதெல்லாம் மறுபடி பிழையாக போய்விட்டது, பிழை செய்தாய், பிழையாகவே இருக்கட்டும் நானோ இதற்கு நாயகமே. இந்த வார்த்தையை மாத்திரம் மறக்காதீங்க, மூணு வார்த்தையை, நானோ இதற்கு நாயகமே. இது நான் எங்க வந்தேன், திருவாதவூரர் மாணிக்கவாசர் இவங்க எங்க வந்தாங்க? அது இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நல்லதாகவே இருக்கட்டும், இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பிழையாகவே இருக்கட்டும். எனக்கும் இதற்கும் என்ன பொறுப்பு? இது என்னுடைய பொருள் அல்ல, என்னுடைய உடல் அல்ல, என்னுடைய அல்ல, இதெல்லாம் நீனே செய்தாய். நீ செய்த செயல் நன்று என்றால் நன்று, பிழை என்றால் பிழை. நானோ இதற்கு கொஞ்சம் கூட பாருங்க, ஒரு செல்ஃப், ஒரு நான், ஒரு தான் என்ற எந்த விதமான நம்மள என்ன நினைச்சிருப்போம்? குதிரையில இந்த குதிரையை கொண்டு வந்து சிவபெருமானை கொடுத்துப்போம், ஆகா என்னுடைய பக்தியை பார்த்தீர்களா, சிவபெருமானே நேராக வந்து குதிரை வாணிபனாக வணிகராக வந்து யாரை அரசனிடம் கொண்டு வந்து ஓட்டி கொண்டு வந்து கொடுத்தாரே, வேறு ஒரு ஒருவருக்கு இத்தகைய செயல் செய்ததாக உங்களுடைய சரித்திரத்தில் இருக்கிறதா? நம்ம வந்து ஒரு பட்டியல் போட்டு போஸ்டர் போட்டு ஓட்டிருப்போம்ல, சொல்லலையே அவரு, இது நான் செய்யவில்லையே, நான் இதற்கு அந்த மாதிரி இருந்த டிட்டாச்மெண்ட் இருந்ததுனாலதான் இந்த வரி வருகின்றது. வார்த்தை நானோ இதற்கு நாயகமே. இந்த நரியை குதிரையானது, குதிரை நரியானது,
அதனாலே வந்தி பாட்டிக்கு வந்த துன்பம், வைகையிலே அலை புரண்டு போனது, சிவபெருமான் அடி வாங்கினது, அதெல்லாம் பிழையாச்சே. இப்ப மாணிக்க வாசகருக்கோசரம் வந்து மாணிக்க வாசகருக்கோசரம் இறைவன் அடி வாங்கலாமா அப்படின்னு கேக்குறாங்கல்ல, அதற்கெல்லாம் அது பிழையாகவே இருக்கட்டும். நானோ இதற்கு நாயகமே, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையே. நாயகம்னா கர்த்தா, த டூ த ஹீரோ, நான் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அது எல்லாம் சிவனை சேர்ந்தது. நன்றே செய்வாய், பிழை செய்வாய். நானோ இதற்கு நாயகமே என்ற நிலையிலே இவரால் பாட முடிகின்றது. ஏனென்றால் அந்த திருப்பெருந்துறையிலே நடந்த அந்த அன்றே எந்த ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. நம்ம ஒன்று சமர்ப்பணம் செய்தால் அந்த அந்த ஒரு செகண்ட்லேயே நமக்கும் சமர்ப்பிக்கப்பட்ட பொருளும் இருக்கிற எந்த விதமான பாண்டேஜ், பிசிக்கல், லீகல், ஈகோ எல்லாமே சென்று ஒரு அறுத்து எரியப்பட்டது தானே சமர்ப்பணம் செய்ய வேண்டிய சமர்ப்பணம் என்பது. அப்படி அர்ப்பணம் செய்யப்பட்டது இவருடைய உடமை, உடல், ஆவி என்ற மூன்றும் என்பதனால் அதற்கு பின்பு நடக்கின்ற எந்த செயல்களுக்குமே மணிவாசகர் ஒரு ஒரு வியாக்கியானம் சொல்கின்றார், நான் இதற்கு எந்த விதமான நாயகமும் கிடையாது. ஏனென்றால் அந்த எந்தோல் முக்கன் எம்மான் தான், அவனேதான் பிழை செய்தான், அவனேதான் நன்றி செய்தான். அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அந்த 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 சிறையிலே பாடப்பட்ட பாடல் இந்த ஏழாவது பாடல். ஆனா திருவாசகத்துல பல இடங்களிலே அந்த அவருடைய நரியை பரியாக்கியது, மீண்டும் பரியை நரியாக்கியது, குதிரை வாணிபராக வந்த சிவபெருமான் நிகழ்த்திய திருவிழியார்களை மிகவும் நன்றியுடன் எனக்காக இதையெல்லாம் செய்தாயே என்று பாராட்டியிருக்கின்றார். ஆனால் அதைவிட மூன்று மடங்கு அதிகமாக அவர் அவரால் பாடப்பட்ட நிகழ்ச்சி என்னவென்றால் அந்த திருப்பெருந்துறை நிகழ்ச்சி தான். ஏன் அவருடைய மனதிலே அந்த திருப்பெருந்துறை நிகழ்ச்சியை இப்ப நம்ம நம்மளே பார்த்தோம்னா, ஒரு மூன்று ஞாயிற்றுக்கிழமை மூன்று பதியங்கள் பார்த்தோம்னா எல்லா பதியங்களிலும் திருப்பெருந்துறை நிகழ்ச்சி இருக்கும். ஏதாவது இப்ப இது மாதிரி ஒரு பாடல் இரண்டு பாடல்கள் தான் அந்த மதுரை நிகழ்ச்சிகள் இருக்கும். ஏன் இந்த நிகழ்ச்சிகளை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை பின்பு ஒரு சமயம் வருகின்ற பொழுது நாம் சிந்திப்போம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 7-8 நாயின் கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய். இந்த நீயங்கிறத அண்டர்லைன் பண்ணீங்க. நாயின் கடையாம் நாயேனை, நாயை விட கீழ்நிலையிலே இருக்கின்ற இந்த என்னை நாயின் கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய். மாய பிறவி உன் வசமே வைத்திட்டு இருக்கும் அது அன்றி ஆயக்கடவேன் நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம் காயத்து இடுவாய் உன்னுடைய கடல் கீழ் வைப்பாய் கண்ணுதலே. இப்ப இந்த போன பாடல்லையும் இந்த வேண்டத்தக்கது அறிவோயில கிளியரா குழப்பம் சொன்னாரு. என்ன நான் அது அல்லாமல் வேறு ஒன்றை வேண்டினால், அப்ப நான் வேண்ட மாட்டேன்னு சொல்ல வேண்டியதுன்னு அதுல ஒரு குழப்பம் இருக்கு. வேண்டிட்டோனோ ஏதோ ஒண்ணுக்கு வேண்டிட்டோனோ அப்படின்னு கேட்ட அது அப்படி வேண்டியது ஒன்று என்றால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் உண்டன் விருப்பன்றே, அதுவும் உன்னுடைய விருப்பமோ அப்படின்னு ஒரு 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 வாட்டிஃப் ஒண்ணு போட்டார்ல. அதே மாதிரி இந்த அடுத்த பாடல் என்ன பார்த்தாரு, எல்லாமே உனக்கு ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டுலையோன்னு ஓகாரம் கூட ஐயப்படுது விகுதி தானே. என்னை கொண்டு விட்டாயே அன்றே எல்லாத்தையும் நீ எடுத்துக்கொண்டாயேன்னு சொல்ல, எடுத்துக்கொள்ளவில்லையோ என்ன இப்ப அடிக்கிறாங்களே என்ன அப்படின்னு பாக்குறப்ப நீ இன்னும் எடுத்துக்கொள்ளலையோ அல்ல எடுத்துதான் கொண்டாயோ அப்படின்னு அங்கேயும் ஒரு ஐயப்பாடு. அதனால்தான் நன்றே செய்வாய், நல்லது செய்வாயோ, பிழை செய்வாய், பிழை செய்வாயோ, நானோ இதற்கு, இங்கேயும் பாருங்க, நானோ இதற்கு நாயகமே என்று அங்கேயும் ஒரு அவருக்கு ஒரு ஒரு ஐயப்பாடு குழப்பம் இருந்தது. இந்த 8 பாருங்க, நாயின் கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்ட. மிக எளிமையான வரி, அழகான பொருள். என்ன, நாயை விட கடையவனாக இருக்கின்ற என்னை நயந்து அப்படின்னா விரும்பி, நீனே ஆசைப்பட்டு உனக்கே ஆசை வந்து நயந்து நீயே ஆட்கொண்டாய். குதிரையில போனவன நான் இறங்கி நேரா உங்ககிட்ட உடையந்து கியூல நின்று
ஐயா, உங்களை பார்த்தால் எனக்கு குரு மாதிரி தெரிகின்றது, குருநாதராக நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் பட்டு மண்டியிட்டு கேட்டேனா? இல்லையே, நீயே, நீ என்ன ஏ ஏகாரம், நான் எந்த விதமான வேண்டுதலும் செய்யாமல் நீயே செய்தாய். நீயே அது எப்படி செய்த? உன்னை யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்களா? இல்ல, நீனே உன் விருப்பப்படி நயந்து நீயே என்னை ஆட்கொண்டாய். கரெக்ட். நாயின் கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய். மாய பிறவி உன் வசமே வைத்துட்டு இருக்கும், அது அன்றி ஆய கடவேன் நானோதான். அந்த ஒரு செகண்டே இந்த அழிய போகின்ற பிறவியை உன்னுடைய காலடியிலே வைத்து விட்டேன். அந்த பிறவி இன்றைக்கு இன்றைக்கு முடியணுமா? உன் இஷ்டம். சுவிட்ச் பட்டன் உங்ககிட்டதான் இருக்கு. என்னுடைய பிறவிக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கணுமா? 100 வருஷம் இருக்கணுமா? திருவாசகத்தை இன்னும் பலமுறை நான் பாட வேண்டுமா? எக்காரணத்தாலும் நான் இன்னும் அழுது கொண்டே இருக்க வேண்டுமா? அது உன்னிடம் இருக்கிறது. மாய பிறவி உன் வசமே வைத்து, உன் வசமே வைத்துட்டு, என்கிட்ட கொஞ்சம் கூட இல்லை என்னுடைய பிறவி, உன் வசமே வைத்துட்டு நீ எப்படி வேணாலும் வைத்துக் கொள், அதை நீ பயன்படுத்திக் கொள் என்று வைத்துட்டு இருக்கும், அது அன்றி ஆய கடவே நானோதான். அது அப்புறம் நான் ஒண்ணு செய்வதற்கு ஒன்றும் இல்லையே. என்னதோ இங்கு அதிகாரம், இங்க பாருங்க ஒண்ணு ஐயப்பாடு, என்னதோ இங்கு அதிகாரம்னா என்ன? என்னதோ இங்கு அதிகாரம், என்னதோ இங்கு அதிகாரம்னா நான் என்ன செய்யறது? ஒரு அளவுக்கு இதுவும் அந்த அந்த மதுரையில நிகழ்ந்த நிகழ்ச்சியை தான் கோடிட்டு காட்டுகின்றது. ஆனா அங்கிருந்து டக்குன்னு ஒரு பிலாசபிக்கு போயிடுறாரு. என்னதோ இங்கு அதிகாரம், இவங்க என்ன போய் அடிச்சு குதிரையை கொண்டு கொடு கொடுன்னு கேட்கிறாங்களே, எனக்கு என்ன இங்கு அதிகாரம் இருப்பது குதிரையை கொடுப்பது? எனக்கு ஒண்ணும் கிடையாது. பிறவியே நான் என்னுடைய எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேனே. என்னதோ இங்கு அதிகாரம், காயத்து இடுவாய், உன்னுடைய கடல் கீழ் வைப்பாய். கண்ணுதலே, எனக்கு எந்த அதிகாரம் இல்லை, உனக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. இப்ப பாருங்க, ரெண்டு ரெண்டு குழப்பத்தை உண்டாக்குறாரு. சிவபெருமானை பார்த்து எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, உனக்குத்தான் அதிகாரம் இருக்கின்றது. ஏன்னா உடல் பொருள் ஆவி எல்லாம் உன்கிட்ட இருக்கு, அதில் ஆவியும் சேர்ந்து போச்சு. நீ என்ன செய்யலாம்னா காயத்து இடுவாய். காயம்னா என்ன? காயம்னா நம்முடைய உடம்பு. காயத்து இடுவாய் அந்த ஆவியை, அந்த உயிரை என்னுடைய உடம்பிலே நீ வைத்திருந்து என் உடம்பை நீ இன்னும் எத்தனை வருடங்கள் வேணாலும் ஏக்கு கொண்டு இருக்கலாம். காயத்து இடுவாய். அப்படி இல்லாம இது போதும் இந்த மணிவாசகருடைய பூத உடலினுடைய வாழ்க்கை என்று சொல்லி அந்த உடம்பை சாய்த்து விட்டு ஆவியை கொண்டு வந்து உன்னுடைய திருவடியிலே வைத்துக் கொள்வதாக இருந்தால் அதையும் நீ செய்து கொள்ளலாம். உன்னுடைய கடல் கீது கீழ் வைப்பாய். கடல்ல உன்னுடைய திருவடி, உன்னுடைய திருவடி வீடு பேரு எனக்கு நீ கொடுத்தாலும் கொடுக்கலாம். காயத்து இடுவாய், உன்னுடைய கடல் கீழ் வைப்பாய். கண்ணுதலே, எனக்கு என்னதோ இங்கு அதிகாரம். ஏன் நீங்க கேட்கலாம் மாணிக்க வாசகரை பார்த்து, ஏன் சாமி உங்கள்கிட்ட உங்க உடம்பு, உங்க பொருள், உங்க ஆவி, உங்களுக்கு தானே அதிகாரம் இருக்கின்றது. நீங்க ஒண்ணு இந்த உடலிலேயே இருங்கள், காயத்திலே இடுங்கள், இல்ல இறைவனுடைய கடலடி கீழ் செல்லுங்கள், உங்க அதிகாரம் தானே. கேட்கறதுக்கு பதில் சொல்றாரு, காயத்து இடுவாய். சிவபெருமானை பார்த்து என் உடம்புலேயே இந்த உயிரை நீ வைத்திருந்தாலும் வைத்திரு, உன்னுடைய கடல் கீழ் வைப்பாய், உன்னுடைய திருவடி கீழேயே என்னை வைத்திருந்தாலும் சரி. கண்ணுதலே, என்னதோ இங்கு அதிகாரம், எனக்கு இங்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது? உனக்கல்லவா எல்லா அதிகாரமும் இருக்கின்றது, உன் இஷ்டப்படி செய். அந்த அந்த முடிவை செய்வதற்கு நான் யார்? இந்த இந்த மாய பிறவி என்பதே மாய பிறவி உன் வசமே வைத்துட்டு நிலை இல்லாதுங்கிறது எனக்கு புரிகின்றது. அந்த நிலை இல்லாத உடம்பு நீ அது அந்த இந்த உடம்போடன் வைத்து மற்ற அங்கு மறைந்து போன சிவனடியார்களுடன் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் இந்த உடம்பிலிருந்து என்னை நீக்கி டைரக்டா உன் திருவடிகளிலும் நீ என்னை நீ வைத்துக் கொள்ளலாம். எனக்கு இங்கு எந்த அதிகாரமும் இல்லை, உன் எல்லாம் உன் செயலே. காயத்து இடுவாய், இல்லைன்னா உன்னுடைய கடல் கீழ் வைப்பாய், எதுவாய் நீ செய்துகொள் என்று 8வது பாடலில் சொல்கின்ற பொழுது, இது எதற்கு எதற்குன்னா என்ன பிலாசபி என்ன இருக்கின்றது என்றால், நிறைய சமயங்களிலே நாம் சென்ற சிந்தனைகளே ஒன்றை பார்த்தோம். இந்த அடியார் பெருமக்களிடம் சேர்ந்து நான் இல்லாமல் போனதற்கும், குருநாதரும் அந்த அடியார்களும் தன்னை விட்டுவிட்டு மறைந்ததற்கும் காரணம் இந்த உடல் என்னிடம் இருப்பதனால் அல்லவா? அதனால் இந்த இந்த உடல் எனக்கு தேவையில்லை என்று உடலை வெறுத்து பலமுறை அவர் பாடியிருக்கின்றார்.
ஆனால் அப்புறம்தான் மாணிக்க வாசகருக்கு ஒரு சிந்தனையிலே தெளிவு வருகின்றது. உடல் பொருள் ஆவி மூன்றையும் இறைவனிடம் கொடுத்த பிறகு அந்த உடலை மாத்திரம் நான் இகழ்ந்து கொண்டு இருப்பதற்கு, உடலை விட்டு நீங்குவதை இறைவனிடம் கேட்பதற்கும் நமக்கு அருகதை இல்லையே. கேட்டோம்ல, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, என்ன நான் என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதே அறிந்தவனும் அவனே. அப்படி இருக்கின்ற பொழுது என்னுடைய காயத்திலிருந்து இந்த ஆவியை நீ எடுத்துக்கொள் என்று சொல்லு என்று வேண்டுவதும் தனக்கு தகுதி இல்லை அல்லவா? நான் இதற்கு எந்த நாயகமும் இல்லையே, இடையிலே எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து விட்டேனே, என்னதோ இங்கு அதிகாரம், எனக்கு ஒரு அதிகாரமும் இல்லையே, அதனால நான் அதுவும் கேட்க மாட்டேன். நீ என்னை உயிரோட உடம்போட வைத்திரு, காயத்திடுவாய், இல்லை காயத்தில் இடுவதற்கு பதிலாக அந்த காயத்திலிருந்து என்னுடைய ஆவியை நீக்கி உன்னிடம் வைத்துக் கொண்டாலும் சரி, எது இருந்தாலும் எனக்கு ஓகே தான், உன்னுடைய கடல் கீழ் வைப்பாய் கண்ணுதலே, என்னுடைய அதிகாரம் இங்கு ஏதும் இல்லை என்று 8வது பாடலிலே உயிரை முடித்து கொள்வதற்கு கேட்பதற்கும் தனக்கு அதிகாரம் இல்லை என்று அந்த வேண்டத்தக்கத அப்படியே அவ்வளவு கிளியரா எக்ஸ்பிளிசிட்டா ப்ரூஃப் பண்ணி காட்டுறாரு பாருங்க. அந்த 8, 9, 10 மூன்று பாடலும் இதே கருத்து தான் வருகின்றது. 9, கண்ணோர் கண்ணார் நுதலோய் கடல் இணைகள் கண்டேன், கண்கள் கலிகூற என்னாது இரவும் பகலும் நான் அவையே என்னும் இது அல்லால் மண்மேல் யாக்கை விடும் யாக்கை விடுமாறும் வந்து உன் கடற்கே புகுமாறும் அண்ணா என்ன கடவேனோ அடிமை சால அழகுடைத்தே. கண்ணார் நுதலோய், கண்களிலே நுதல்னா நெற்றி, நெற்றியிலே கண்ணை உடையவனே, கண்ணார் நுதலோய் கடல் இணைகள் கண்டேன். திருப்பெருந்துறையிலே உன்னுடைய திருவடிகளை தரிசிக்க பெற்றேன், கடல் இணைகள் கண்டேன், கண்கள் கலி கூற அப்படி மகிழ்ச்சி, கண்களிலே ஆனந்தம் அடைய நான் உன்னுடைய திருவடிகளை கண்டேன், கண்ணார் முதலோய் கடல் இணைகள் கண்டேன், கண்கள் கலி கூற. இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னாது இரவும் பகலும் நான் அவையே என்னும் அது அல்லால், இப்படி ஒரு தடவை காட்சி கொடுத்த அந்த இறைவனுடைய திருவடிகளை எப்பொழுதுமே நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்கின்றேன் என்றால் பகல்னாதான் நினைக்க முடியும், இல்ல தூங்கும் பொழுதும் நினைக்கின்றேன், பகலிலும் இரவிலும். என்ன அது, அது பாருங்க, பகல் புற நினைத்து கொண்டிருந்தேன் என்று சொன்னால் இரவில் நீ தூங்கும் பொழுது நினைக்கவில்லையா இல்லையே? மை சப்கான்சியஸ் மைண்ட், கான்சியஸ் மைண்ட் டே டைம்ல, சப்கான்சியஸ் மைண்ட் நைட் டைம்ல, இரவும் பகலும் நான் அவையே என்னும் இது அல்லால், அதை தவிர நான் உன்னுடைய அந்த என் புறக்கண்கள் கண்டதை தவிர வேற எதையுமே என்னுடைய அகக்கண்கள் எண்ணுவது இல்லை, அவையே என்னும் இது அல்லால் மண்மேல் யாக்கை விடும் ஆறும். அந்த அந்த 8வது பாட்டு அப்படியே வருது பாருங்க, மண்மேல் யாக்கை விடும் ஆறும். ஆறும்னா சொல்லியிருக்கேன், ஆறுன்னா வழி, பல பாடல்கள் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம், ஆறுன்னா வழி, மண்மேல் யாக்கை விடும் ஆறும். மண்மேலே நான் வாழ்ந்து இந்த மனித வாழ்க்கையிலே வாழ்கின்ற பொழுது இந்த உடம்பை விட்டு செல்கின்ற வழியும் மண்மேல் யாக்கை விடும் ஆறும். வந்து உன் கழற்கே புகும் ஆறும், அப்படி இல்லாமல் இந்த யாக்கையை விட்டு விட்டு இந்த பூமியை விட்டு வந்து உன்னுடைய கடலுக்கே உன்னுடைய திருவடி நிழலிலே வந்து புகுகின்ற வழியும் மண்மேல் யாக்கை விடும் ஆறும். அந்த வழியும் வந்து உன் கடற்கே புகும் ஆறும், உன் திருவடியே வந்து அடைகின்ற வழியும், இரண்டு வழியுமே அண்ணா என்ன கடவேனோ, நான் நினைக்கவே கூடாதுங்கிறார். என்ன என்னை மண்மேல் யாக்கை விடாமல் வைத்திருந்தாலும் நீ வைத்திரு, நன்றோ பிழையோ அது உன்னை பொறுத்தது, அவ்வாறு இல்லாமல் வந்து உன் கழற்கே புகுவித்தால் புகுவி, அதுவும் உன்னுடையது. அப்ப நான் எதற்கு அதை சிந்திக்க வேண்டும்ங்கிறார். இப்ப கேட்கறதே விட்டுடுங்க, நான் எவ்வளவு எத்தனை நாள் உயிரோடு இருக்கணும், நான் எதுக்கு சிந்திக்கணும், நான் எப்படி உன்னுடைய திரு கடல்களை நான் அடைய வேண்டும், நான் எதற்கு சிந்திக்க வேண்டும், அடிமை என்று சொல்லிவிட்டால் அது நீ என்ன என்னை நிகழ்த்துகின்றாயோ அப்படித்தானே நான் நடக்க வேண்டும், நானாக ஒரு சிந்தனை செய்வதற்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது. போன இதுல என்ன கேட்டாரு, என்னதோ இங்கு அதிகாரம், என்ன அதிகாரம் எனக்கு இருக்குன்னு, அதை விட அழகா இங்க ஒரு மூணு வார்த்தை போட்டார் அதே பொருளுக்கு, அடிமை சால அழகுடைத்தே. அப்படி நான் நினைச்சேன்னா நான் அடிமை, உன்னுடைய சிவபெருமானுடைய அடிமை, சிவபெருமானுடைய அடிமை நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், சொல்லிட்டு இருக்கேன் ஊரெல்லாம் நல்லா இருக்கே என்னுடைய அழகு அடிமை அடிமைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் திங்க் பண்ணா ஒருத்தவங்க கேட்பான்ல, நீ இன்னும் இறைவனுக்கு அடிமைங்கிறே, அப்ப அவன் சொல்றபடி நீ செய்ய வேண்டிய, நீ எதுக்கு இதெல்லாம் சிந்தனை செய்கிறே என்று என்னைக்கு நான் வந்து இந்த மண்மேல் யாக்கையை விட வேண்டும், அல்லது வந்து அவனுடைய கடல் அடிக்கே
புகுவதற்கு என்ன வழி இருக்கின்றது என்று நான் எதற்கு சிந்திக்க வேண்டும்? என்ன கடவேனோ நான் அதற்கு அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும்? நான் தான் அடிமையாயிற்று. அவன் என்னை ஆட்கொண்டவன் செய்ததால அதையே நான் செய்வேனே. அடிமை சால அழகுது அப்படின்னு நான் நினைத்தால் நல்லா இருக்கியா என்னுடைய அடிமைத்தன். அனுமர் இது மாதிரிதான் சொல்லுவார் நிறைய இடத்துல. அடிமை சால அழகு உடைத்தே நல்லா இருக்கு என்னுடைய அடிமைத்தனம். இந்த மாதிரி நான் நினைத்து விட்டேனே. நினைக்கவும் கூடாது இந்த இந்த உடம்பை நான் என்று விடுவது, அவனை அடைவதற்கு என்ன வழி என்று அதையும் நான் நினைக்கவும் கூடாது. ஏனென்றால் நான் உண்மையிலேயே கொஞ்சம் கூட ஒரு 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 தன் முனைப்பு இல்லாத கம்ப்ளீட் சரண்டரான ஒரு அடிமை. அடிமை சால அழகுது. அப்ப நான் இதுபடி சொன்னா அந்த அடிமைத்தனத்திற்கு அழகே இல்லையே என்று ஒன்பதை முடித்து இறுதி பாடலுக்கு வருகின்றார். இதுவும் அதே பொருள் தான். அழகே எப்படி முடிச்சார் அதை நம்ம அழகே உடைத்து அப்படின்னார்ல, இதுவும் அந்த அதி தானே. இந்த ஒன்பதாவது எட்டு பாருங்க. காயத்து இடுவாய் உன்னுடைய கடல் கீழ் வைப்பாய் கண்ணுதலே கண்ணார் நுதலாய் கடல் இணைகள் கண்டேன்னாரு. இப்ப ஒன்பது முடிச்சது எப்படி முடிச்சாரு? அடிமை சால அழகு உடைத்து. பத்துல அழகே புரிந்திட்டு அடி நாயேன் அறற்றுகின்றேன் உடையானே திகழா நின்று திருமேனி காட்டி என்னை பணி கொண்டாய் புகழே பெரிய பதம் எனக்கு புராணா நீ தந்தருளாதே குழகா கோல மறையோனே கோனே என்னை குழைத்தாயே. குழைத்த பத்து தானே, குழைத்த பத்துல குழைத்தது தானே முதல் வார்த்தையை ஆரம்பிக்கிறது. குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினைன்னு ஆரம்பிச்சார்ல. அப்ப இங்க முடிக்கிறதும் குழைத்தாயின்னு முடிக்கணும்ல. அது அந்த பாடல் தான் இந்த பாடல். அழகே புரிந்திட்டு, அழகே புரிந்திட்டு அப்படின்னா இது இந்த அழகு என்பது இந்த இடத்துல வந்து எதிர்மறை பொருள். நல்லா இருக்கு நீங்க பேசுறது அப்படிங்கிறப்ப நல்லாங்கிறது நல்லது இல்லை, நல்லா இல்லைன்னு சொல்றது. அப்ப அழகே புரிந்துட்டுன்னா அழகில்லாத செயல்களை நீ புரிந்து கொண்டு. சிவப்பு மாணிக்கவாசர் தன்னை பத்தி சொல்றார், அழகே புரிந்திட்டு நல்லா எல்லாருக்கும் செயல்கள்லாம் நல்லா இல்லாத செயல்களை நீ செஞ்சிட்டு அழகே புரிந்திட்டு அடி நாயேன் அறற்றுகின்றேன். நாயை விட கடைப்பட்ட நிலையில இருக்கின்ற நான் இப்பொழுது அறற்றுகின்றேன். ஒப்பாரி வைத்து குறை சொல்லி கொண்டிருக்கின்றேனே. அழகே புரிந்திட்டு அடி நாயேன் அறற்றுகின்றேன் உடையானே. இதுவும் அந்த அந்த ஜெயில பாடப்பட்டதுதான் கருதப்படுகிறது. அடி நாயேன் அறற்றுகின்றேன், ஏன்னா உயிர் அவர் உயிரை விட்டுடுவாரா அப்படின்னா நான் எதுக்கு உயிரை, சில சமயம் நினைக்கிறார் அவரு இவ்வளவு சித்திரவதை பண்ணுகின்றார்களே உயிரை விட்டு விடலாமா உடம்பிலிருந்து நாம் சென்று விடலாமா என்று நினைக்க அந்த சமயத்திலே பாட இந்த நினைப்பு வந்ததும் தவறாகிவிட்டது. இப்ப எதற்கு நான் இந்த உயிரை விட வேண்டும்? எல்லாமே நரியை பரியாக்கியது, பரியை நரியாக்கியது, எல்லாமே இறைவன் செய்த செயல் என்றால் நன்றி எது தீது எது நமக்கு எங்கு இருக்கின்றது அதுக்கு அதிகாரம்? நானோ இதற்கு நாயகம், என்னதே இங்கு எனக்கு அதிகாரம் என்று கன்வின்ஸ் ஆனதுனால இந்த பாட்டை எப்படி முடிக்கிறாருன்னா, நான் இப்போது இங்கு அரற்றி கொண்டு நிற்கின்றேனே என்னுடைய உடையானே என்னுடைய தெய்வமே திகழா நின்று திருமேனி காட்டி என்னை பணி கொண்டாய். நான் கேட்காத பொழுதே நாப ரூபங்கள் எல்லாவற்றையும் கடந்த பரம்பொருளாகிய நீ எனக்காக ஒரு குருநாதராகிய ஒரு திருமேனியை ஒரு அந்தனராக வந்து திருமேனி காட்டி திகழா நின்று திருமேனி காட்டி என்னை பணி கொண்டாய். உன் கால்களை காட்டி என்னை நீ உன்னுடைய அன்பராக ஏற்றுக்கொண்டாயே என்னை பணி கொண்டாயே புகழே பெரிய பதம் எனக்கு புராணா நீ தந்தருளாதே. அப்படி அந்த 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 புகழ் பெற்ற உன்னுடைய திருவடிகள் திருவடி பேற்றினையே நீ கொடுத்துட்டு இப்ப மறுபடியும் கொடுக்காமல் சென்று விட்டாய். நீ தந்து அருளாதே. இப்ப மறுபடியும் நான் இந்த உடலாலும் பொருளாலும் ஆவியாலும் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றனே. நீ தந்து அருளாதே குழகா. குழகான்னா அழகனே. கோல மறையோனே, மறையோன் நல்ல வார்த்தை பாருங்க. மறையோன்னு சொல்லல நீ சிவபெருமானை வந்து அந்தனர்னு சொல்லல, கோல மறையோனே அப்படின்னா கோலம்னா அந்தன கோலத்தில் வந்த மறையோன் கோலத்தில் வந்த சிவபெருமானைங்கிறது. ஏன்னா அந்த அந்த சமயத்திலேயே அந்த உருவத்தை எடுத்துக்கொண்டு வந்தவர் குழகா. கோல மறையோனே கோனே கோணே என்ன அரசே என்னை குழைத்தாயே என்னுடைய மனதை குழைப்பதற்கு நீ அருள் செய்தாயே என்னை குழைத்தாயே.
இந்த கடைசி நான்கு பாடல்களையும் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய உயிரை நீக்கிக் கொள்வதற்கும் அவருக்கு வந்து எந்த அதிகாரமும் இல்லை. உன்னுடைய ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதார் என்றபடி உன்னுடைய ஆட்டத்தின்படிதானே இங்கு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. திருவடி சம்பந்தம் பெற்றவர்கள் எல்லாம் என்ன என்ன நடக்கின்றது? உடனேயே வீடு பேறு கிடைத்து விடுகின்றது. ஆனால் எனக்கு இங்கே பல சிக்கல்களிலே மாட்டி குதிரை நரி பரி பொற்காசுகள் என்று சொல்லி இங்கே நான் துன்பம் அடைந்து கொண்டிருக்கின்றனே. நீ திருமேனி காட்டி என்னை பணி கொண்ட அந்த சமயத்திலேயே உன்னுடைய பாதத்தை எனக்கு பர்மனண்டாக தந்தருளாமல் நீ சென்று விட்டாயே. இது நியாயமா? இது உன்னுடைய செயல், உன்னுடைய செயலின் பொருள் என்ன? என்னை குறைத்தாயே. திருவடி சம்பந்தம் பெற்ற பிறகும் அடிகளாருடைய உள்ளத்திலே ஓரளவுக்கு தெளிவு பிறக்காமல் குழப்பமாறு செய்து விட்டாயே என்று இந்த என்று பாடி இந்த பதிகத்தை பூர்த்தி செய்கின்றார். அப்ப அப்ப இந்த பதிகத்தினுடைய நிறைவான பொருள் என்ன, உள்ளூடு இருக்கின்றது என்றென்றால், முக்கியமாக இந்த கடைசி நான்கு பாடல் என்று பார்த்த பாடல்கள்ல இருக்கும் இடம் தேடி வந்து குருநாதர் அருள் செய்தாலும் அதன் பயனை முழுவதுமாக அடிகளார் அனுபவிக்க இயலாத வண்ணம் இந்த மதுரையிலே நடந்த குதிரை நரி இந்த பொற்காசுகள் இந்த சிறை நிகழ்ச்சிகள் நடந்ததுனாலே திரும்பவும் அவருடைய மனதிலே ஒரு குழப்பத்தை நீடிக்குமாறு செய்து விட்டதுனாலே ஒரு வருத்தம் இழையோடு இருக்கின்றதை இந்த 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 குழைத்த பத்திலே நம்மால் அவருடைய உள்ளத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது. நாம் இந்த திருவாசகத்தை நாம் சிந்திக்கிற பொழுதே இந்த பாடலையும் பாடலையின் பொருளை மாத்திரம் அல்லாமல் இந்த பாடிய இதை பாடிய மாணிக்க வாசகருடைய மனநிலையும் நம்மால் ஓரளவுக்கு இந்த பாடல்கள் மூலம் தெரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வதனாலே ஓரளவுக்கு நமக்கு சமயம் ஆகி கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் பொறுத்தருவீர் என்று நினைத்து கடைசியாக ஒன்றை சொல்லி இதை நான் முடிக்கின்றேன். நீங்கள் பார்க்காத ஒரு பொருள் ஒன்று அந்த வேண்டத்தக்கது அறிவோய் என்ற பாடலிலே கடைசியாக இருக்கின்ற ஒரு வரி. வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில் அதுவும் உந்தன் விருப்பன்றே என்பதற்கு என்ன என்ன பொருள்? உங்க புக்க கையில வச்சிருந்தீங்கன்னா என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, அது அல்லாமல் நீ வேண்டியது அல்லாமல் நான் வேறு ஒன்றை நான் வேண்டினால் அதன் காரணமும் சொன்ன நம்முடைய வினை கழிவதற்காக இறைவன் கொடுக்கின்ற நிகழ்ச்சிகள் அறிவும் அனுபவம் அப்படின்னு சொன்ன. அவ்வாறு இல்லாமல் அந்த பாடல் என்ன அந்த வரி என்ன சொல்லுது? அவ்வாறு நான் வேறு ஒன்றை நான் நினைக்க நேர்ந்தால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில் அந்த நான் அப்படி வேண்டியதும் உன்னுடைய விருப்பத்தால் அல்லவா, உன்னுடைய விருப்பத்தால் தான் நான் அப்படி விரும்பினேன் என்று எல்லாரும் பொருள் சொல்வார்கள். அதற்கு இன்னொரு சிறந்த பொருள் இருக்கின்றது. என்ன பொருள் அப்படின்னா, வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில் அப்படி இல்லாம இல்ல இல்ல நீ ஏதாவது ஒன்று வேண்டிக் கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சிவபெருமான் என்னிடம் வந்து அடம்பிடித்தால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு, இல்ல ஒண்ணு இருக்கு நீ ஏதாவது ஒண்ணு கேளு அப்படின்னு சொன்னா நான் மாட்டிக்குவனே, அவன் சொன்னதை ஒண்ணு செஞ்சாவனும் ஏதாவது ஒண்ணு கேட்கணுங்கிறானே. அப்ப என்ன கேட்பது என்றால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. அது என்னன்னா, அப்படி ஏதாவது நான் உன்னை கேட்க வேண்டும் என்று நீ என்னை வேண்டினால் நான் என்ன வேண்டுவேன் என்றால் அதுவும் உந்தன் விருப்பன்றே. அப்ப இங்க பொருள் வேற சொல்றான் பாருங்க, அதுவும் உந்தன் விருப்பன்றே, உந்தன் மேல் இருக்கின்ற விருப்பம்தான். அதாவது உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னா, உன்னை நான் விரும்ப வேண்டும் அப்படின்னா உன்னை நான் அன்பு காட்ட வேண்டும், உன்னிடம் நான் பக்தி செய்ய வேண்டும், எப்பொழுதுமே உன் எண்ணத்திலே நான் இருக்க வேண்டும், அதைத்தான் நான் வேண்டுவேன். அப்படி ஏதாவது உன்னை நீ வேண்டியே ஆக வேண்டும் என்றால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில் அதுவும் உந்தன் விருப்பன்றே என்பதற்கு இது ஒரு என்னை பொறுத்தவரை இது ஒரு சிறந்த பொருள். முன்னால் இருக்கிறது கான்ட்ரடிக்ஷன், வேண்டத்தக்கது அறிவோய் நீன்னு சொன்ன பிறகு சித்தாந்தத்துல சொல்றாங்க எல்லாம் இருந்த பிறகும், அப்படி மாறாக ஊழ்வினையின் பொருட்டு மாணிக்கவாசகர் வேற ஒன்றை வேண்டி இருந்தால் அந்த வேண்டியதும் இறைவன் அருளே என்று
ஒத்துக்கொள்கிறேன், ஒரு சிறந்த பொருள் தான், இருந்தாலும் இன்னொரு பொருள். அப்படி நான் வேண்ட வேண்டும் என்று இக்கட்டான நிலையிலே சிவபெருமான் என்னை தள்ளிவிட்டால் நான் வேண்டுவது அதுவும் உன்தன் விருப்பன்றே. உன்மேல் நான் நம்ம இருக்கின்ற விருப்பத்தைத்தான், அது என்றென்றும் நீங்காமல் இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தைத்தான் நான் வேண்டுவேன் என்பது அந்த பாடலினுடைய இன்னொரு இன்டர்பிரேஷன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதற்கு இரண்டு சான்றுகளை சொல்லி நான் இந்த இந்த இன்றைய சிந்தனையை நான் பூர்த்தி செய்கின்றேன். ஒன்று, பிரகலாதனுடைய கதை. பிரகலாதனுடைய தந்தை இரண்யகசிபு உங்களுக்கு தெரியும், அவரை கொள்வதற்காக நரசிங்க அவதாரம் எடுத்துக்கொண்டு வருகின்றார். நரசிம்மமூர்த்தி வருகின்றார். மனிதனாகவும் இல்லாமல், மிருகமாகவும் இல்லாமல், வீட்டுக்கு வெளியேயும் உள்ளேயும் இல்லாமல், பகலிலும் இரவும் இல்லாமல், சந்திப்பொழுதிலே ஆயுதங்களும் கையும் இல்லாமல், நகத்தினாலே அவனை தரையிலும் ஆகாயத்திலும் இல்லாமல், தன்னுடைய மடியிலே வைத்து தன் தந்தையை தன் தந்தையை பிரகலாதன் தந்தையை நரசிங்கர் கொள்கின்றார். கொன்ற பிறகு ஒரு கருத்தை நிலைநிறுத்துவதற்காக தன் நாராயணன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்பதை உண்மையை உலகத்திற்கு காட்ட இந்த நிகழ்ச்சி நடந்தாலும், அல்டிமேட்டா அந்த லெசன் நடந்ததற்கு இழப்பு யாருக்கு? உயிருடன் இருக்கின்ற பிரகலாதனுக்கு தன்னுடைய தந்தையை இழக்கின்றார். அதனால இறைவன் மிகவும் கருணை கொண்டு பிரகலாதனிடம், இத்தகைய ஒரு நிகழ்ச்சி உன் கண் முன்னாலே நிகழ்ந்தது, நான் மிகவும் வருந்துகின்றேன். அதற்கு அந்த காயத்திற்கு அந்த மருந்து ஒத்தடம் கொடுப்பது போல உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்கின்றார். பிரகலாதன் நினைத்திருந்தால் இறந்த என்னுடைய தந்தை வேண்டும் என்று கேட்டிருப்பார். நல்ல புத்தி கொடுத்து அந்த தந்தையை எனக்கு மீண்டும் உயிர் கொடுத்து கொடு, நானே குழந்தை தந்தை இல்லாமல் எப்படின்னு கேட்டிருந்திருக்கலாம். அதெல்லாம் கேட்கல, எனக்கு ஒன்றும் வேண்டாங்கிறார். மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று அடம் பிடிக்கின்றார். இல்ல இல்ல, வேண்டும் ஒரு பரிசு உனக்கு நீ வேண்டியே ஆக வேண்டும் அப்படின்னா பிரகலாதன் கேட்கிறார். வேண்டும் பரிசு என்று ஒன்று உண்டு என்னில், நான் கேட்டே ஆக வேண்டும் என்றால் நான் ஒண்ணு கேட்கிறேன் அப்படின்னு இந்த வேண்டத்தக்கது அறிவோனுடைய கடைசி வரைக்கும் ஒரு கிராஸ் எவிடன்ஸ் ஒண்ணு கிடைக்கிறது. என்ன, மாணிக்கவாசகர் என்ன சொன்னாரு? அதுவும் உந்தன் விருப்பன்றே, அதுவும் உந்தன் விருப்பன்றே என்றால் அந்த வேண்டுதலும் உண்மையில் நான் வைக்கின்ற விருப்பம்தான் அந்த வேண்டுதலாக கேட்பேன்ல. இந்த பிரகலாதனும் அதே தான் சொல்கின்றார். என்னென்ன, இறைவரே நாராயணா, நீ ஆல்ரெடி எனக்கு பலது கொடுத்திருக்கிற. என்னன்னா, என்னுடைய தந்தை எத்தனையோ முறை என்னை கொள்வதற்கு முயற்சி தான், மலை மேலிருந்து தூக்கி போட்டான், யானையை வைத்து இடற வைத்தான், விஷத்தை கொடுத்தான், என்னென்ன செய்யவில்லை அவன்? அப்பொழுதெல்லாம் என்னை நீ காப்பாற்றின, அது போதாதா எனக்கு? இல்ல போதாது, முன்பு பெறப்பெற்ற பேரோ முடிவு இல்லை. முடிவில்லாத அளவுக்கு நீ எனக்கு எத்தனையோ நன்மைகளை நீ செய்திருக்கிறாயே. முன்பு பெறப்பெற்ற பேரோ முடிவு இல்லை, பின்பு பெறும் பேரும் உண்டோ? இதுக்கப்புறம் என்ன என்ன இத்தனை தடவை உயிரை காப்பாத்திருக்கிறேன், நான் சொன்ன தூணிலும் இருப்பான்னு சொன்ன ஒரு சொன்ன காரணத்துக்கோசரம் நீ தூணை விட்டு உடைச்ச உடனே தூணை விட்டு வெளியில வந்தியே. நான் சொன்ன ஒரு சொல்லுக்கோசரம் இவன் எந்த தூணை உடைப்பான்னு தெரியாதனால, எங்க அப்பா எந்த தூணை உடைப்பான்னு தெரியாதனால, எல்லா தூணிலையும் கதாயத்தை வைத்துக் கொண்டு ரெடியா இருந்தியே. இதுக்கு மேல நீ எனக்கு என்ன செய்யணும்? முன்பு பெறப்பெற்ற பேரோ முடிவு இல்லை, பின்பு பெறும் பேரும் உண்டோ? வேற என்ன வேணும்? இல்ல இல்ல, நீ வேணும் வாங்கிக்கோன்னு சொன்னா பெருவனேல், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில், நல்ல மணிவாசகர் இவர் சொல்றாரு பாருங்க, பெருவனேல் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு வாங்கிக்கணும்னா, என்பு பெறாது இடி பிறவி எதிரினும் அன்பு பெறும் பேரு அடியேற்கு அருள் என்றார். உன் அன்பை நான் வந்து எலும்பு இல்லாத புழுவாக பிறந்தாலும் உன் அன்பை மாறாத அன்பு, நான் எந்த பிறவியில் புழுவா இருந்தா கூட என் மனசுல உன்னுடைய அன்பை, உன்னுடைய அன்புதான் என் மனதிலே நிறைந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் வேண்டிக் கொள்வேன் என்றார். அன்பு பெறும் பேரு அடியேற்கு அருள் என்றார். புழுவா என்பு பெறாத இழிப்பிறவி, என்பு பெறாத எலும்பு இல்லாத இழிப்பிறவிங்கிறது புழுதான். அதேதான் நாவுக்கரசர் ஸ்பெசிபிக்காவே சொல்றாரு, திருப்பாதிரி புலியூர் கடலூர் பதிகத்துல, புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரந்தர வேண்டும் அப்படின்னு. ஏதாவது வரம் வாங்கிக்கணும்னு சொன்னா வாங்கிக்க மாட்டாங்க, மாணிக்கவாசர் வேண்டான்னாரு. அப்படி ஏதேனும் ஒன்று வேண்டும் என்றால், அப்படி ஏதேனும் ஒன்று பெருவனேல்னு இது பிரகலாதன் சொன்ன மாதிரி, மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி அதே தான்
திருநாவுக்கரசரும் சொல்றாரு, அப்படி ஏதாவது வேணும் அப்படின்றால் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் அடி என் மனத்தை வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். அந்த வரம் என்னன்னா, என் மனசு எப்பொழுதுமே உன்னிடம் அன்பு காட்டி அன்பு செயலிலே ஈடுபட்டிருக்க வேண்டும், அதை மறக்காமல் இருக்க வேண்டும் என்ற வரத்தையே நீ எனக்கு கொடுக்க வேண்டும். இவ்வையகத்தை தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புலியோ செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்து தீவன்மை. இதுவும் அதேதான், தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய்வதுதான் அந்த வேண்டத்தக்கது முழுவதையும் வேண்டிய முழுவதும் தருவோன்னால் அவன் இறங்கி வந்து தொழுகின்றவர்களுக்கு கொடுப்பானுங்கிறதே நாவுக்கரசர் தான் சொல்றார். தொழுவாருக்கு இறங்கி இருந்து அருள் செய்வதனாலே அவன் அருள் செய்கின்ற பொழுது என்ன என்று கேட்டால் பட்டியலிடாமல் அவனுடைய அன்பையே கேட்க வேண்டும் என்பதுதான் இந்த அதிகாரத்திலே வேண்டத்தக்கது என்ற முத்தாய்ப்பான அந்த பாடலிலே இருக்கின்ற பொருள். அதுக்கு நம் அதை வேறு ஒன்று கேட்டால் என்னாகும் என்பதையும் சான்றுகள் பார்த்தோம். அறிஞர்கள் எதை அதை வைத்து கொண்டு எதையெல்லாம் கேட்டார்கள் என்பதையும் நாவுக்கரசிலிருந்து பிறகு நான் உதரை கண்டோம். இதுவே நமக்கு இந்த பதிகத்தினுடைய படிப்பினையாக இருக்கட்டும் என்று கூறி குழைத்த பத்து நம்முடைய மனதை கண்டிப்பாக குழைக்கும் தினமும் வாசித்து பயன்பெறுவோம் என்று சொல்லி இத்துடன் இதை பூர்த்தி செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். சிஎஸ் ராஜ். வணக்கம் சார், சொல்லுங்க சார். பரவாயில்ல, போன வாரம் நாலு படுத்து ஆறு பத்தம் இந்த பத்திரியும் அந்த சீரியல் ஆர்டர்ல ஆறாவது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா சொன்னீங்க, வேண்டத்தக்கது அறியோ. ஆமா, வேண்டத்தக்கது. ஆமா, அந்த அந்த பாடல் ரொம்ப ரொம்ப எனக்கு உருக்கமா இருந்தது. அது ரொம்ப உண்மையிலே எல்லாரும் எல்லாருக்குமே அது ரொம்ப இனிப்பான பாடல் தான். அதெல்லாம் சொன்னது ரொம்ப அழகா சொன்னீங்க. வணக்கம் சார். வணக்கம். அதான் சார், அந்த பாட்டு ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்தது. வேண்டத்தக்கது அறிவோ, நீ வேண்டதுன்னா அந்த பரிசு நீ என்றோ அப்படின்னு சொல்றது ரொம்ப நமக்கு மனசுல திருப்பி திருப்பி நீங்க சொல்ற மாதிரி டெய்லி பிரேயர் சாங்ல அதை பண்ணிதான் நல்லது. ஆமா ஆமா, பெரிய பெரிய படிப்பினை அந்த பாடல் தான். ஆமா, நிறைய நம்ம தாட் ப்ராசஸே மாத்துறது, நம்ம கையில அப்படிங்கறத நம்ம அப்பப்ப ரியலைஸ் பண்ணாலே நாங்கிற ஃபீலிங் இல்லாம இருக்கும். அடுத்த பாடல் இருக்க வரையும் அதே மாதிரிதான், நானோ இதற்கு நாயகமேங்கிறப்ப எந்த செயலுக்கு நம்ம எப்படி நாயகமாக இருக்க முடியும்? ஏன்னா அறிவை தருபவனும் அவனே, அறிபவனும் அவனே, எல்லாம் செய்பவனும் செய்வனேங்கிறப்ப நம்ம எங்க இடையில எங்க வந்தோம்? நம்ம ரொம்ப கம்ப்ளீட் சரண்டர். மாணிக்கவாசகருடைய அந்த சரண்டர் வந்து, சமர்ப்பணம் வந்து கம்ப்ளீட். நம்ம கிட்டக்கே போய் நம்ம பார்ப்போம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே முடியாது அந்த அளவுக்கு பியூரா இருக்கு அந்த பாடல்கள்ல. அபிராமி அந்தாதியே அப்படியே எனக்கு ரிமைண்ட் பண்ணுச்சு. நீயே ஆக்கொண்டா இருக்குல்ல சார். ஆமா, அதுல அபிராமி அந்தாதியில நான் ஏனையும் வந்து நயந்து நீயே என்னை ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ள வண்ணம் வரும். அதே இதே வேர்டிங்ஸ், நீயே ஆண்டு கொண்டாய் அன்றே என்னை ஆண்டு கொண்டாய், அதே வார்த்தைகள்லாம் அதுலயும் அப்படியே ரிப்பீட் ஆகுது சார். எல்லா பாட்டும் சொல்ற கருத்து இதுதான், நம்ம மனசுல வாங்கிக்கணும் அதுதான் இங்க சப்ஜெக்ட். ஓகே சார், நன்றி சார், ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ. வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம். பிழைத்த பத்து என்ற தலைப்பின் கீழே ஆத்ம நிவேதனம் அழகாக கடந்த இரண்டு வாரங்களாக சிறப்பாக எடுத்துரைக்கப்பட்டது, விளக்கப்பட்டது மனசுக்கு மகிழ்வை தருகிறது. அதற்கு பின் ஒரு சந்தேகம், குழைத்த பத்து என்ற தலைப்பின் கீழ் குழப்பம் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டது, ஆனால் சித்தரிப்பு சிறப்பாக இருந்தது. நன்றி. வேண்டத்தக்கது என்ற அந்த பாடல் எல்லோர் மனதிலையும் ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பாடல். அதை யாருமே வந்து ரொம்ப விருப்பத்தோடு தான் பாடும்போதும் சரி படிக்கும் போதும் இயல்பா செயல்படுவாங்க.
ஆனா ரெண்டு வாரம் ஒதுக்கி இருக்கீங்க, அது நான் வந்து எதிர்பார்த்தேன் ரெண்டு வாரம் ஒதுக்குவீங்கன்னு. போன வாரமும் ஒரு மணி நேரம் 20 நிமிஷம், இந்த வாரமும் ஒரு மணி நேரம் 20 நிமிடங்கள். அதன் பின்னால வந்து நீங்க ரெண்டு வார்த்தை சொன்னீங்க, நான் சரியா கவனத்துல கொள்ளேன்னு நினைக்கிறேன். முதல் பாடலில் துவக்கம் வந்து குழைத்தான், 10வது பாடலில் முடிவு வார்த்தை முடிக்கப்பட்ட வார்த்தை குழைத்தாயே, அதற்கு ஏதோ ஒரு பெயர் சொன்னீங்க. என் மனசுல நான் ஈர்க்கப்படல, என்ன சொல்லுங்க? அந்தாதி, அந்தாதி. அப்படி ஆமா, அது எப்பவும் நனப்படுத்திருக்காங்க யாரோ. பொதுவா போயிடுது, பொதுவா அந்த ஆரம்பத்தில் முடிந்தால் அது அந்தாதி சந்தோஷம். அது வந்து எனக்கு டக்குன்னு நினைவுக்கு வரல, அத நினைவு வந்து நிலைநிறுத்திட்ட. மேலும் சிறக்க பாராட்டுதல். அதாவது திருவாசகம் என்னும் தேன் உருகாதவர் ஒருவரும் இல்லைன்னு எப்படியாவது வந்து உட்கார்ந்துட்டேன். மற்ற மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி கோமதி அவர்களே. எல்லா பாடல்களையும் அந்தாதியில ஒரு பாட்டு முடிஞ்சதுன்னா அடுத்த பாடல்கள்ல அந்த கடைசி வார்த்தையை முதல் வார்த்தையா போட்டிருப்பாங்க. இந்த குழைத்த பத்துல என்னன்னா பாட்டு முடிஞ்சு போச்சு, 10வது பாட்டு முடிஞ்சு போச்சு, திருப்பி படிக்கணும், நீங்க படிக்கணுங்கிறதுனால முதல் முதல் பாடல்ல முதல் வார்த்தையும் அப்படியே அதே இருக்கு. அதனால இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி, செயின் மாதிரி இருக்கு போகுது. இது திருப்பி அதே படிச்சுட்டே வந்தீங்கன்னா 10ல நிற்கும், 10 லீட் டு ஃபர்ஸ்ட் பாட்டு, அந்த கனெக்ஷன் இருக்காது. 10வோட முடிஞ்சிடும் அதோட சரி. ஏன்னா அது அடுத்த பாட்டு அடுத்த அதிகாரம் தான். இந்த இந்த பதிகத்துல மாத்திரம் அடுத்த பாட்டு நீங்க திருப்பி முதலே படிங்கிற மாதிரி அந்த குழைத்தங்கிற வார்த்தையிலேயே அந்த பதிகத்தை மீண்டும் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. அது சிறப்பான இதுதான் அது அமைப்பு. அபிராமி அந்த இதுல கூட அப்படிதானே சார், உதிக்கின்ற செங்கதிர்னு முடி ஆரம்பிச்சு அவர் கடைசி பாட்டுலயும் உதிக்கின்றவே அப்படின்னு. ஆமா ஆமா, உதிக்கின்றனவே. அது எப்படிலாம் இதெல்லாம் எழுதுனாங்கன்னு தெரியல. இன்னைக்கு ஆரம்பத்துல திருமுறை ஓதப்பட்டதா? சிவபுராணம் பண்ணாங்க திரௌபதியார். அதான் வழக்கமா அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, உங்க மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு முன்னால 3 கால் வந்து என்ன இதுல உட்கார விடாம தடை செய்யப்பட்டது, ஆனாலும் ஓடி உட்கார்ந்து விட்டேன். அப்படிதான், நல்லது நல்லது நல்லது.